கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா பூமியே தாங்காது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. சபைக்கு நீங்க வரும்போது என்ன பண்றாரா, ஆண்டவரு சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறாரா? முதல்ல பணக்கார மாதிரி பேசுங்க, அப்பதான் பணக்காரன் ஆவீங்க. அதாவது உங்களை பணக்காரன் ஆக்குகிற வேலையில தேவன் இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் கிட்ட போய் ஆண்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா, ஆண்டவரா அவர் வந்து ரிச் காட் அப்படிமா. தரித்திரம் உங்கள் நிலையா இருக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யம் உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையிலே ஆராதிக்கிறான்னா தன் பொக்கிஷத்தை திறக்கும் போது மாத்திரமே. அவர் எப்போ சிலுவையில தரித்திரரா மாறினாரோ அப்போதே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். நாம் அவரை பார்க்கும் விதத்தில் இருந்துதான் வாழ்க்கை பிறக்கிறது. கத்தரை பெருசா பாருங்க, வாழ்க்கை பெருசா மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு முதல் முறையாக நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்வீஸ்க்கு நான் வந்திருக்கிறேன். அருமையான அம்மா, அருமையான சகோதரி, 12 பேர், பாப்பாவை சேர்த்தா 13 பேர் புதுசாக வந்திருக்காங்க. வெல்கம் டு த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். கிவ் தம் ராயல் வெல்கம் மை ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார், உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கைகளை கொடுப்பார். வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட இன்னும் அற்புதமான நிலைக்கு உங்கள் வாழ்க்கை போக ஆரம்பிக்கும். ஆமென். அற்புதமான நிலையை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். பூசா வந்திருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். பூசா வந்திருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிலீஸ் யுவர் ப்ரொஃபெட்டிக் கிஃப்ட்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே சொல்லணும்னா எந்திரிச்சு போய் கூட சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க பிரதர்னு சொல்லுங்கள். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படியே உட்காந்துருக்கிறது ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆமென். கூச்சமாக இருக்குதோ? நம்ம என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு போதகரா? ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறபடியினால் ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. யாரு யார் ஆசீர்வதிக்கணும்? நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆசீர்வதிக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குல்ல. நீ எவைகளை ஆசீர்வதிக்கிறாயோ அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. கடவுள் உங்களை எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஆசீர்வதிக்கும் வரம் பெற்றவர். உங்களை பற்றி நல்லதாகவே யாருமே சொன்னதே இல்லையோ நாட்டில். ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா உங்களை பற்றி நானா, என் கதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறீங்க பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற கடவுள் இல்லை, உங்கள் மூலமாக சில பேர் ஆசீர்வதிக்கிற கடவுள்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு ஆசீர்வாதம் அதன் கிடைக்குமா டவுட்டே இல்லை, உங்கள் மூலமாக கொஞ்சம் பேர் கிடைக்க போகுது. ஆமே. அப்பேற்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்திருக்கீங்க, சும்மா கிடையாது. அதனால் ஆசீர்வதிங்க எல்லாருக்கும். சபை முடிஞ்ச உடனே கடாரணம் ஓடிடாதீங்க. புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சகோதரிகள்லாம் பார்த்து விஷ் பண்ணுங்க, ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துங்க. அதுதான் சபை, சரிங்களா? அது பண்ணணும். தெரிஞ்ச அக்காவையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த அக்காவை நீங்கள் அடுத்த வாரம் கூட பார்க்கலாம். புதுசாக ரெண்டு பேரை பாருங்கள், அவங்ககிட்ட பேசுங்க, அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒரு மாதமாக அவங்கள பார்க்குறேன்னே பாருங்கள். உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல, என் பேர் பாலசேகர் அப்படின்ட்டு உங்களை அறிமுகப்படுத்தி என்ன பண்ணுங்கள், பேச ஆரம்பிங்க. அப்படி பேசணும் ஒருவருக்கொருவர் என்பது தான் சபையாக இருக்கிறது. உலகம் எப்படி இருக்குது? முன்னேறிட்டானா இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. வாவ், முன்னேறிட்டார் நம்ம சகோதரர் அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆமென். பாருங்கள், நம்ம சபையில் மக்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள், நிறைய பிஸ்னஸ்ஸு, நிறைய காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வாரத்தில் நம்முடைய சகோதரர் ஜவஹர் அவங்க வந்து துணி வியாபாரம், டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸை அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். வீட்டிலே இருந்து ஆரம்பித்தாங்க. நாங்கள் போய் ஜோம் பண்ணி ஆரம்பித்து வச்சோம். இப்போ வீட்டிலேயே வியாபாரம் என்ன பண்ணுது நடக்குது பாருங்கள். ஏற்கனவே அவர் பேங்க்கில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவங்க மனைவிக்கும் ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தி இப்போ பண்ணுறாங்க. காலையில் முதல் சர்வீஸ் முடிச்சுட்டு பர்ச்சேஸ்க்கு போயிட்டாங்க மதுரைக்கு.
பல ஊர்களில் போய் நல்ல இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக கிளம்பிட்டாங்க பாருங்க. கத்தர் நல்லவர். ஏமேன். அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சபையில் நேற்றுக்கு பார்த்தீங்களா சாப்பிட நேற்றுக்கு வந்துருந்தீங்களா? யாரெல்லாம் நேற்றுக்கு வந்துருந்தீங்க? வந்துருந்தீங்களா? ஃபங்க்ஷன் நடந்துதா? நல்லா இருந்துச்சா சாப்பாடு? அதை வந்து நமக்கு செய்தது யார், அந்த இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னா நம்முடைய ஸ்டீபன் கேட்ரிங்ஸ் அங்கே பின்னாடி இருக்கிறாங்க. ஐயா கொஞ்சம் எஞ்சி நில்லுங்க, உங்களுக்கு தெரியட்டும். நேசத்துடன் ஸ்டீபன் கேட்ரிங். வாவ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ பஃபேலாம் வச்சு கலக்கலையும் கலக்கிட்டாங்க, ரொம்ப அருமையாக இருந்துன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் புதுசு புதுசாக நிறைய என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆயிலை ஊற்றி உங்களுக்கு ஜோம் பண்ண நான் விரும்புகிறேன், உங்களை அனாயின் பண்ண விரும்புகிறேன். தேவன் வந்து வெறும் ஊழியம் செய்யறதுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ற தேவன் அல்ல, தொழில் செய்யறதுக்கும் உங்களை அபிஷேகிப்பார். புரியுதுங்களா? கோரேசுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுத்தாரு? கோரேசு யாரு பிரதர் அப்படிங்க? உங்க நிலைமை அப்படி இருக்கு, நான் என்ன பண்றது? கோரேசுனா எதுவும் கோரப்பாய் நெஞ்சுக்கிட்டு இருந்தாரா? தானியல் சொல்றான் பாருங்க, தருவி நாட்களிலும் கோரேசி நாட்களிலும். இந்த தரியு கோரேசுலாம் யாரு? தரி தரி நெஞ்சுக்கிட்டு இருந்தாரு, கோரேசு கோரப்பாய் பஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. இவங்கெல்லாம் ராஜாக்கள், பார்த்துலாம் பார்த்து சொல்லுங்க, இவங்கெல்லாம் ராஜா. இவங்களெல்லாம் நமக்கு தெரியுமா? கொஞ்சம் பைபிள்லாம் வாசிக்கணும் பாருங்க, சும்மா அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. இந்த கோரேசுக்கு கடவுள் ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் கொடுத்தார். என்ன அபிஷேகம் தெரியுமா? சம்பாதிக்கிற அபிஷேகம். கேள்விப்பட்டதே இல்லைல்ல நீங்கள் இவ்வளோ நாள். அதான், அதனால தான் சம்பாத்தியமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்ன அபிஷேகம் இன்னைக்கு? அதுதான் கொஞ்சம் பேசலான்ட்டு இருக்கிறேன் பாருங்க. கடவுளே அமைச்சு கொடுத்துருவார் என்ன பேசலாம் அப்படின்ட்டு. எத்தனை பேர் இதை கேட்க விரும்புறீங்க? ப்ரைஸ் காட், இன்னைக்கு சம்பாதிக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே வரப்போகுது. ஆமென். பாருங்க, கோரேஸ் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். உபாகமம் 8:18 எடுத்தீங்களா? இப்போ பாருங்க, உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு. பைபிள் எப்படி போட்டிருக்கு பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறத. எல்லாம் மூணு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை இப்படிதான் கேட்டுச்சு எனக்கு. சொன்னீங்களா சொல்லையா? பாருங்க, நமக்கு ஆண்டவரை இப்படி பார்த்து பழக்கமே கிடையாது. ஆண்டவர் வந்து காணிக்க கேட்பார், அதெல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுப்பாரு அப்படிங்கறது தெரியவே தெரியல. மாற ஆண்டவர் யாருன்னா, இந்த ஐஸ்வர்யவனெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணிட்டே இருப்பாரு, திட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க. சோ ஐஸ்வர்யத்துக்கு தேவன் எதிராக இல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் என்ன கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை எனக்கு கொடுக்கிறார். அதாவது உங்களை பணக்காரனாக்குகிற வேலையில தேவன் இருக்கிறார். இந்த ஆமீனே கரெக்டா விளங்கலன்னு அர்த்தம். நான் கரெக்டா உங்களுக்கு வந்து ரீச் ஆகுச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். பாருங்க, ஐஸ்வர்யங்கிறது உங்களுக்கான கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் செழிப்பு எனக்கான கடவுளுடைய சித்தம். ப்ராஸ்பெரிட்டி இட்ஸ் அ வில், இட்ஸ் காட்ஸ் வில் ஃபார் மீ. தேவனுடைய சித்தமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் தேவன் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலனே உங்களுக்கு என்ன பண்றாரா, கொடுக்குறாரு. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, ஐ வில் கிவ் யூ த பவர் டு கெட் வெல்த். எல்லாம் சொல்லுங்க, பவர் டு கெட் வெல்த். சும்மா இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, பவர் டு கெட் வெல்த். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை எனக்கு கொடுக்குறார்.
அப்போ நம்ம எவ்வளவு நாள் என்ன நினைக்கிறோம், சபைக்கு போறதுங்கிறது வேற, சம்பாதிக்கிறதுங்கிறது வேற, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சபைக்கு நீங்க வரும்போது என்ன பண்றாரா ஆண்டவர், சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறாரா. ஹலோ, கடவுள் வந்து வெறும் பரலோகம் போறதுலதான் நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறாருன்னு சபையில ரொம்ப நாளா கேட்டுட்டோம். ஆனா கடவுள் உங்களை பணக்காரன் ஆக்குறதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரு. அங்க அங்க இந்த மலையில நினைஞ்சு போச்சுன்னா அந்த வெடி வெடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு, டிப்பி 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 டிப்பின்னு பழக்க வேண்டாமா. ஆனால் கடவுள் உங்களை பணக்காரனாக்குகிற தேவனாக இருக்கிறார், உங்களை செல்வந்தராக்குகிற தேவனாக இருக்கிறார், உங்களை ஐஸ்வர்யவனாக்குகிற தேவனாக இருக்கிறார். Prosperity is the God's will. Prosperity is God's will. அப்போ பாருங்க இந்த வசனம் எங்க இருக்கு, நிறைய பேர் கேட்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. உபாகமம் 8:18 அதை திறந்து வச்சிருங்க, தேவைப்பட்டா அவங்க வீட்டில் பெருசா எழுதி போட்டுருங்க. என்ன எழுதி போடுங்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன், உங்க பிசினஸ் பண்ற இடத்துலலாம் எழுதி போட்டுருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப பாருங்க, கடவுளே உங்களுக்கு பலனை தராரா இதுக்கு, ஐஸ்வர்யத்தை. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏன் பிரதர் கொடுக்க மாட்டேக்காரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. பைபிளில் தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. எப்படி சொல்லியிருக்குது? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் உம்மாலே தான் வருகிறது. பாட்டெல்லாம் படிக்கிறோம் பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆனால் அது எப்படி வருது? அது எப்படி வருதுன்னா, டைரக்டா நோட் அடிச்சு கொடுத்துருவாரா, பேங்க் ஆஃப் ஹெவன். ஹலோ, என்னங்க செல்லுமா? பேங்க் ஆஃப் ஹெவன் அப்படின்னு நோட் அடிச்சு இங்க அனுப்புனா செல்லுமா? அதுக்கு பேர் என்ன நோட்டு? பரலோகமே அடிச்சாலும் அதுக்கு பேர் கள்ள நோட்டு. பாருங்க, சில பேர் ரொம்ப கஷ்டமா இரு, என்ன எப்படி சொல்றாரு, எப்படி எங்க பரலோகமே அடிச்சாலும் அதுக்கு பேர் என்னதுதான். ஏன்னா இதுல இங்க எதுதான் செல்லும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் கையெழுத்தோடு இருந்தால் தான் செல்லும். அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் செல்ல மாட்டேங்குது இல்லைங்களா. பேங்க் ஆஃப் ஹெவன் நோட் போட்டாங்க, என்ன பண்ணாது? செல்லாது. அதனால கடவுள் பரலோகத்திலிருந்து நோட் அடிச்சு போடுறதில்லை, பரலோகத்திலிருந்து பலனை அனுப்புகிறா, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரா உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, பவர் டு கெட் வெல்த். நல்லா சொல்லுங்க, பவர் டு கெட் வெல்த். ஆமென். கடவுள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நிறைய பேர் சோம்பேறியா இருக்காங்க தெரியுமா? கடவுள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாருன்னு தெரிய மாட்டுக்கு. தேவன் எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாரு, ஆர்வமா இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீங்க படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் வந்துடும், தொழில் செய்யற ஆளா இருந்தா தொழில உங்களுக்கு ஆர்வம் வந்துடும், ஊழியம் செய்யற ஆளா இருந்தா ஊழியத்துல ஒரு ஆர்வம் வந்துடும். ஏன்னா தேவன் ஒரு ஆர்வமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏழையை கிடக்கிறவன் ஏழையை கிடந்துருப்போம், ஞானம் இல்லாதவன் ஞானம் இல்லாமல் கடை, எப்படியோ சோர்வாக கிடக்கிறவன் சோர்வாக கடை, இப்படி விடுறதே கிடையாது. மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு. நான் கேட்டதெல்லாம் இந்த கிறிஸ்தவத்தில் என்ன கேட்டிருக்கேன்னா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படி இருக்கு, அரிதான் இருக்கிறது. ஒட்டகம் ஊசியின் காதியில் நுழைவதை பார்க்கிலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது அப்படின்ட்டாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு, நிறைய பேரு, ஆஹா, பணக்காரனுக்கு எங்க இடம் இல்ல, பரலோகத்துல இடம் இல்ல. நீ பணக்காரனா இருக்கிறியா, இருக்கணுமா அல்லது பரலோகம் போகணுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆண்டனியா பாட்சாவா அப்படின்ட்டாங்க. இப்படி கேட்டதுனால எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, குழம்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி சரி சரி, நாங்கள் எங்கேயோ போயிடுறோம், பரலோகத்துக்கே போயிடுறோம். ஒரு கதை, லாசர் ஐஸ்வர்யவான் கதை தெரியுமா உங்களுக்கு? லாசர் எங்கே போயிட்டான், சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் எங்கே போயிட்டானா, சோத்துக்கே வழியிட்டாலும் எங்கே போயிட்டானா, பரலோகத்துக்கு போயிட்டானா. ஆனால் ஒருத்தன் வந்து நல்ல சாப்பாடெலாம் சாப்பிட்டு இது பண்ணி அவன் எங்கே போயிட்டானா. அப்போ இந்த கதை வலியுறுத்தும் கருத்து என்ன, என்னங்க, பணக்காரெல்லாம் எங்கே போயிடுவான், ஏழைலாம் எங்கே போயிடுவான், ஆ இப்படி சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் ஜனங்க மைண்டுக்குள்ளே எது போயிடுச்சு,
சர்ச்சுக்குள்ள வந்தா ஃபுல்லா என்னதான் கேட்காங்க, ஏழ்மையின் சிந்தனையை கேட்கிறாங்க. ஏழை தான் பரிசுத்தம், ஏழை. பாருங்க, பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி இயேசுவா ஏழ்மையா? யோசிக்கிறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இயேசுன்னு சொல்றதுக்கு பதில நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஏழ்மைன்ட்டோம். பார்த்துலப்பா சொல்லுங்க, பரலோகத்துக்கு போற வழி ஏழ்மை கிடையாது, இயேசு. நானே வழின்னு அவர் சொல்லியிருக்காரு. இயேசுவை விசுவாசிச்சா பரலோகம் போலாம். ஏழையா இருந்தா பரலோகம் போலான்னு எந்த பைபிள்ல போட்டிருக்கு? ஹலோ. அப்ப அந்த கதையை ஏன் அப்படி போட்டிருக்கு, அந்த கதையில என்ன எழுதிருக்கு, அது ஒழுங்கா போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கதை வந்து அதாவது பைபிள்ல இருக்குது, ஆனா நீங்க கரெக்டா படிக்கணும்ல. நம்ம கரெக்டா படிக்கிறதே கிடையாது, நம்ம யாராவது சொல்றதை கேட்டு அப்படியே போயிடுறது. நீங்க எடுத்து படிங்க அந்த கதையில. ஏன் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான்? ஐஸ்வர்யனா இருந்ததுனாலயா? சரி, இன்னொரு கேள்வி என்ன கேக்குறேன்னா, இந்த லாசரு செத்து போயிட்டு இவன் பரலோகத்துக்கு போறான், அவன் யார் மடியில உட்கார்ந்தான்? யார் மடிவுங்க? ஆபிரகாம். அவன் யாரு? அவன் பெரிய பணக்காரங்க, விளங்குச்சான்னு தெரியல. அப்ப எப்படி ஆபிரகாம், எப்படி பணக்காரன் பரலோகம் போக முடியாதுன்னு அப்புறம் எப்படி ஆபிரகாம் எப்படி போனான்? ஆபிரகாம் சாதாரணமான பணக்காரன் கிடையாது, பூமி தாங்க கூடாத அளவுக்கு செல்வத்தையும் பொன்னையும் உடைய சீமானாவா இருந்தான். பாருங்க, கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சா பூமியே தாங்காது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. பொண்ணு வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த கடவுள் பின்னாடி போனா எங்க எங்கன்னு மண்டையே சொரிஞ்சிட்டு அலைஞ்சான் அப்படின்ட்டுலாம் பைபிள்ல இல்ல. அப்பங்க, ஹலோ, எந்த பைபிள் படிக்கிறீங்க நீங்க? சொரிஞ்சுக்கிட்டே அளந்தான் பாருங்க, கடவுள் பின்னாடி போய் இப்படி சொரிஞ்சுட்டே போயிட்டான் ஆபிரகாமே. லாஸ்ட் சொரிஞ்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. இந்த சொரியிறையே பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அப்புறம் அப்படிதான் ஆகும். பாத்து கேளுங்க, உங்க நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. சும்மா உருப்படாத பிரசங்கத்தெல்லாம் கேட்டு உருப்படாம போயிட்டாங்க நிறைய பேர். சில சொன்னாங்க, என்னங்க சிஸ்டர் உங்களை பார்க்கல, அது பக்கத்துல ஒரு சர்ச் இருக்குன்னு அங்கே போயிட்டேன். பக்கத்துல போறது தூரத்துல போறதுலாம் இல்லை, சொரியிறதையே கேட்டுறாதீங்க. பாருங்க, நான் சில பேர்லாம் பாராட்ட விரும்புகிறேன், ஏன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வேன்லாம் பிடிச்சி பஸ்லாம் பிடிச்சி வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டு, மனமான பாராட்டு. பக்கத்தில் போகிறதா இருந்தால் எங்கெல்லாம போயிடலாம், ஆனால் வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து வராங்க, சிறுவைகுண்டத்துலேருந்து வராங்க, அம்பாசமுத்திரத்துலேருந்து வராங்க, கல்லிடையிலேருந்து வராங்க. இன்னும் எங்கள் அங்கே சார், இன்ஜினியர் சார் வந்திருக்காங்க. அது என்ன, உதுமலை உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்காங்க. எங்கெல்லாம் இருந்து வந்து சாமிக்கு வார்த்தையை கேட்டுட்ருக்காங்க பாருங்க. கத்தர் நல்லவர். ஆமென். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சபை இருக்கான்னு பார்க்கக்கூடாது, அது வேதத்துக்கு பக்கமாக அந்த சபை இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? வார்த்தையின் பக்கம் அது இருக்குதான்னு பார்க்கணும், உங்கள் தூரத்துக்கு பக்கம்னு பார்க்கவே கூடாது பாருங்க. அப்போ ஆபிரகாம் பரலோகத்து போய் உட்கார மடி யாரு? ஆபிரகாம். எல்லாம் சொன்னாங்க ஆபிரகாம், அதாவது கடவுள் பின்னாடி ஒருத்தன் போய் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லுறதுக்கு பைபிள் இருக்குதுங்களா? அப்படி தான் பைபிள் சொல்லுதும்னா எனக்கு அந்த கடவுளும் தேவையில்லை, அந்த பைபிளும் எனக்கு தேவையில்லை. நான் ஏன் பைபிளை நம்புகிறேன், நான் ஏன் கடவுளை பின்பற்ற நினைக்கிறேன்னா, ஓட்டாண்டியாக இருந்தவன் கூட அவரை பின்பற்றினா சீமானாக மாறிடுவான், அவன் உயர்ந்த ஆளாக மாறிடுவான், அவன் மேலான ஆளாக மாறிடுவான். அதைத்தான் என் வேதம் பேசுகிறது. ஆகையால் இந்த வேதத்தை பேசுறதுலையும் இதை சுமக்கிறதுலையும் எனக்கு பெருமை இருக்கிறது. ஒரு சாதாரண கிராமம், ஒரு வில்லேஜில் தான் நான் பிறந்தேன். எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போதுமான கல்வி எனக்கு கிடைக்கல, ஆனால் கூட இந்த பைபிளை நான் புரிந்து கொண்டதுனால் நாடுகளுக்கு போகும்படியா தேவன் வாசல்களையும் வழிகளையும் திறந்திருக்கிறார். ஆமென். தங்கம் வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. நான் போன வாரம் வைரத்தையே வாங்கி பரிசாக கொடுத்துருக்குறேன். ஆமென். ஆமா, இனி அணிகிறது வைரம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஹலேலூயா. வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது. சும்மா பிரசங்கம் பண்ற ஆள் கிடையாது நான், அதை காற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹலேலூயா. பூமி மது நிறைவும் கத்தருடையது. ஹலேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டாங்க, இதை விட்டுட்டு வேற எதையோ பிடிச்சிட்டாங்க. அதனால தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களுக்கு தெளிவா பேசினேன், பைபிள் தரித்திரத்தை என்ன பண்ணலை, பேசவில்லை. பைபிள் எதை பேசுது? செழிப்பை பேசுது. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பை பேசுது, உயர்வை பேசுது, மேன்மையை பேசுது, ஆசீர்வாதத்தை பேசுது.
சில பேர் இந்த மாதிரி பைபிள்ல இருந்தே உங்களுக்கு தரித்திரத்தை பேசுவாங்க. அதுக்கு தான் இந்த வசனத்தை எடுத்துலாம் உங்களுக்கு காட்டுறேன். லாசர் பாருங்க எங்க போயிட்டான். சி லாசர் எங்க போயிட்டான்? பரலோகத்துக்கு போயிட்டான். ஐஸ்வர்யன் எங்க போயிட்டான்? அதனாலதான் பாருங்க நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருக்கக்கூடாது. பிரதர் பணக்காரன் எங்க போயிட்டான்? நரகத்துக்கு போயிட்டான். அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பேசிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தேவனே பெரிய பணக்காரர். தூங்கிட்டீங்க நிறைய பேர். தேவனே பெரிய பணக்காரர். உங்களுக்கு தெரியுமா எங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது அப்படிங்கிறார். அப்பனா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர்? எங்கேயாவது தேவன் ஒன்றும் இல்லையப்பா என்னிடம் அப்படின்னு இருக்காரா? அடியனிடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா? எப்பமாவது அப்படி சொல்லியிருக்காரு ஆண்டவர் எங்கேயாவது? அப்படி சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொண்ணு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, மலைகள் என்னுடையது, ஆடு மாடுகள் என்னுடையது. அதனாலதான் பாருங்க ஆபிரகாம் பணக்காரனா இருந்த ஆபிரகாம் தேவன் அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? அவன் தேவனையே பணக்காரனா தான் பார்த்தான். உங்கள் தேவன் ஏழையா பணக்காரரா? யாருங்க யாருங்க வாங்குங்க வாங்க, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் பாராட்டு. நம்ம ஆட்கள் பாருங்க தேவனே ஏழையா பார்த்துட்டாங்க. உங்க கடவுள் ஏழைனா அப்ப கட்டாயமா நீங்க ஏழையா தான் இருப்பீங்க. இயேசுவை ஏழை என்று போதித்து வைத்து விட்டார்கள். எந்த இயேசுவை பேசினாங்கன்னே தெரியல. இயேசு ஏழை சாமி கிடையாது. ஏழைகளுக்காக வந்தார், ஆனால் அவர் ஏழை அல்ல. இல்லங்கதா ஏழ்மையை போக்க வந்த தெய்வம் அவர். இயேசுவை வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீங்கன்னா தரித்திரம் உடையும், சாபம் விலகும், அதுவரை இல்லாத செழிப்பும் ஐஸ்வர்யமும் உங்க வாழ்க்கையில வருகிறது நீங்க பாப்பீங்க. ஏன்னா அவர் வந்து உங்களை செல்வந்தராக்க விரும்புகிறார், உங்களை சீமானாக்க விரும்புகிறார். அதைத்தான் வேதவசனம் ரொம்ப தெளிவா பேசுது பாருங்க. ஆபிரகாம் வந்து கடவுளை எப்படி பார்த்தானா? ஒண்ணுமில்லாத பார்க்கல, நிறைவான கடவுளை அவன் பார்த்தான். பாருங்க உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆபிரகாம் எப்படிப்பட்ட தேவனை அவன் பார்த்தான். ஏன்னா உங்கள் தேவன் யாரோ அதுதான் நீங்கள். எல்லாம் சொல்லுங்க உங்கள் தேவன் யாரோ அதுதான் நீங்கள். ஏன்னா நீங்க பார்க்குற தெய்வமே ஏடா குடமா இருந்ததுன்னு வைங்களேன், அப்ப நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. நாம் ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற அந்த சாயல், அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரம், ஆதியாகமம் 14:22. ஆபிரகாமிட்ட வந்து ஒருத்தன் சொல்றான், எப்பா என் பின்னாடி வந்துரு, நான் உன்னை பணக்காரன் ஆகிறேன் அப்படிங்கிறான். யாரு? சோதோம் ராஜா. கதை தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இருந்து பைபிள் படிச்சு வந்தீங்கன்னா நான் பைபிள் கதையா சொல்லாம சத்தியமா சொல்லிடுவேன் நான். ஆபிரகாம பார்த்து ஒரு ராஜா சொல்றான், நான் உன்னை பணக்காரன் ஆகிறாங்கிறான். உடனே ஆபிரகாம் இல்லைங்க, என்னெல்லாம் நீ பணக்காரன் ஆக வேண்டாம், எனக்கு பணமே தேவை இல்லை அப்படின்ட்டானா? அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்றாங்கிறத பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சோதோம் ராஜா சொல்றாரு, நான் உன்ன என்ன ஆக்குறேன், பணக்காரன் ஆக்குறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க 22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பணக்காரனாக்குறங்கிற பெருமை உனக்கு இருக்கக்கூடாது, என்னை பணக்காரனாக்குற பெருமை என் தேவனுக்கு இருக்கணுங்கிறான். ஆமென். வா அப்படி இப்படி போட்டு எப்படியோ பணக்காரன் ஆக்கிறாங்க. இந்த அப்படி இப்படிங்கிறலாம் வேண்டாம், ஆண்டவரால் நான் ஆவேன் அப்படிங்கிறான். ஆமென். போட்டா அப்படி வந்துடும்ல அப்படிங்க. அந்த மாதிரி பேச்சு பேசுறதும் யாரு? இந்த சோதோம் ராஜா. அவன் சரியான ஆள் கிடையாது, அவன் சரியான ஆள் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? என் கூட சேர்ந்துரு, என் பின்னாடி வந்துரு, நான் ஒன்னா என்ன ஆகிடுறேன். பாருங்க பணக்காரனாவதுங்கிறது சரியான நோக்கம்தான், ஆனா யாரை நம்பி யாரோட சேர்ந்து ஆக போறங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ சோதோம் ராஜா கூட சேர்ந்து ஆவான் நினைக்கல. ஏன்னா அது கெட்டு போகிற சிந்தையும் மோசமா வழியில வருகிற காரியமா அது இருக்கிறது. அதனால ஆபிரகாம் என்ன சொல்றான்? நான் ஏழையாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படி சொல்லல. அப்படி சொல்லல. அவன் என்ன சொல்றான்? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாது ஒன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று
வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். நான் இப்படி வாங்க போறதில்ல, இப்படி வாங்க போறேன் அப்படின்ட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். அப்போ ஆபிரகாம் கிட்ட போய் ஆண்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்டா, ஆண்டவரா அவர் வந்து ரிச் காட் அப்படிமா. எல்லாம் சொல்லுங்க, ரிச் காட். யுவர் டேட் ரிச் டேட். அவனுக்கு வெறும் ரிச் காடு, நமக்கு ரிச் டேடு. We are more than Abraham. புரியவே இல்லை உங்களுக்கு? எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியல. ஆபிரகாமுக்கு அவர் வெறும் கடவுள், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தையாக மாறி இருக்கிறார். அவன் ஆண்டவரே என்ன, நம்ம அப்பா அப்படிங்கிறோம். அதான் இயேசுவின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அப்போ அவன் ஆண்டவர் பணக்காரர்னா, நம்ம அப்பா பணக்காரர். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா பணக்காரர். சொல்லுங்க, ஆண்டவர் செல்வந்தராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் என்ன மாதிரி சாயலை பார்க்கறான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய அப்படிதான் பார்க்கறான். எல்லாமே அவருடையதுங்கன்னு பார்க்கறான், எல்லாமே அவர்கிட்ட இருக்குன்னு பார்க்கறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை மீட் பண்ணீங்கன்னா அவரை விடுவீங்களா? நீங்க விடவே மாட்டீங்க. ஏன்னா எல்லாம் உங்ககிட்ட இருக்கப்பா, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு ஏன் நாம அப்படி பாக்குறது இல்லைன்னா, தேவனை நிறைவாவே பாக்குறது இல்லை. நம்ம இந்த உலகத்துல வேற எங்கேயோ நிறைவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, யார் பின்னாடியோ பாத்துக்கிட்டு, யாரோ எனக்கு எதையாவது செய்வாங்களாம் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. ஆபிரகாம் என்ன பாக்குறானா, வானத்தையும் பூமியையும் உடையவரா இருக்கிற உன்னதமான தேவன் அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? உடையவர். எல்லாம் சொல்லுங்க, உடையவர். இருக்கிறவரா இருக்கிறவர், அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. சகல நிறைவும், வானமும் அவருடையது, பூமும் அவருடையதுங்க. அதனால தான் பாட்டு படிக்கிறோம், இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்தன் உள்ளத்தில் சொந்தமானாரே. ஹல்லேலூயா. இந்த உலகம் அவருக்கு சொந்தம், ஆனா அவர் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பெரிய பணக்காரரோடு கான்டாக்ட்ல இருக்கீங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த தொழிலதிபருக்கு கூட மட்டும் ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா போதும், பிசினஸ் ஓகோன்னு போயிடும். அந்த ஆள் கிட்ட மட்டும் ஒரு சின்ன சந்திப்பு நடந்துட்டா போதும், டப்புன்னு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், மிகப்பெரிய ஆளோடு ஏற்கனவே தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கத்தராலே வருகிறது. ஜெயம் கத்தராலே வருகிறது. அல்லேலூயா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் என்று வேதம் சொல்லுது. யாரா இருந்தாலும் சரி, அவனை மேன்மைப்படுத்துவார், அவனை பலப்படுத்துவார். அப்ப கடவுளே ஓட்டாண்டி மாதிரி பார்க்க கூடாது. கடவுள் எப்படி இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, ரிச் காட், ரிச் டாட். ராபர்ட் கியோசகி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். யாருக்கெல்லாம் தெரியும் ராபர்ட் கியோசகி? சரிங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையுமே நம்ம கத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ராபர்ட் கியோசகிங்கிறவர் மல்டி பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ட்ரெய்னர், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் தான் ராபர்ட் கியோசகி. ஸோ ராபர்ட் கியோசகி வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார், அதுக்கு பேர் ரிச் டேட் புவர் டேட், த ஃபேமஸ் புக், பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படின்ட்டு. நம்மால் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார், ஜான் அவாஞ்சனி அப்படிங்கிற ஒருத்தர். சரி, அவங்களாம் உலக மனிதர்கள் தெரியாது. அப்போ ஜான் அவாஞ்சனி தெரியுமா? அதுவும் தெரியாது. அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். என்ன புக் எழுதியிருக்கிறார்? ரிச் காட் புவர் காட் அப்படின்னு எழுதியிருக்காரு. உங்கள் தேவன் யாரு? ஏழையா பணக்காரரா? சொல்லுங்க, நீ காலையில் உங்கள் தேவன் யார்? நல்ல உறுதியாக தெளிவாக சொல்லுங்க, உங்கள் தேவன் யார்? பணக்காரரா ஏழையா? ஆ, ஏழையை வெறுக்கிறாருன்னு சொல்லலை, ஏழைகள்லாம் என்கிட்ட வராதன்னு சொல்றவர் இல்லை, ஆனா அவர் செல்வந்தவர்னு சொல்லிட்டு இருக்கிற. அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்வில் இருக்கிறவர்களை கண் நோக்கி பார்க்கிறார். தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவர் யாரு? அவர் செல்வந்தரா தான் இருக்கிறாரு. ஆமென். ஐஸ்வர்ய சம்பரணராக இருக்கிறார். ரோமர்ல நாம் வாசிக்கிறோம், தேவன் ஐஸ்வர்யவான்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரோமர் 10:12, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும்
வித்தியாசமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இந்தியனா இருந்தானே அமெரிக்கனா இருந்தானே கடவுளுக்கு வித்தியாசமே? சில சொல்லுங்க, அமெரிக்காவில் இருந்தா பெரிய ஆளா இருப்பேன். அமெரிக்காவில் கூட பிச்சைக்காரங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல பிச்சை கேட்பாங்க, அவ்வளவுதான். சிலர் வந்து சில கண்ட்ரியில பிறந்தா பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அப்படி இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. பாருங்க, வாழ்க்கை அதுக்குள்ள இல்லைங்க, அந்த அடையாளத்துக்குள்ள இல்லைங்க. வாழ்க்கை எதுக்குள்ள இருக்குதுங்கிறத கரெக்டா பாருங்க. கிரேக்கம் ரெண்டும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கத்தரானவர். எல்லாம் சொல்லுங்க, எல்லோருக்கும் கத்தரானவர். அமெரிக்காவில் ஆசீர்வச்சு கொஞ்சம் பேரை உயர்த்துற அதே தேவன் தான் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தான் உங்களுடைய தேவனுடைய தேவனா இருக்கிறார். கோலும் கையுமா போன யாக்கோப ரெண்டு பரிவாரத்தோடு திரும்ப பண்ணினாரே, அதே தேவன் தான் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அப்ப எப்படி சொல்லிருக்குது? எல்லோருக்கும் என்னங்க, சேர்ந்து சொல்லுங்க, எல்லோருக்கும். அவர் வந்து ஒரு இனத்துக்கு குலத்துக்கு கிடையாது, மனு குலத்துக்கு சொந்தக்காரர். ஆமென். எங்க குலசாமிங்கிறாங்க, இல்ல இல்ல, ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சாமி இல்ல, எல்லா குலத்துக்கும் ஒரே சாமி. ஆமென். அப்ப எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க, எல்லோருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பர்ணரா இருக்கிறார். எங்க வேதத்துல தேவனை பத்தி என்ன சொல்றதுன்னு படிக்கணும், சும்மா யாரோ ஒருத்தர் சொல்றத நம்ப கூடாது. தேவன் யாரா இருக்கிறாரா சொல்லுங்க? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் யாரா இருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் ஐஸ்வர்ய சம்பரணனா இருக்கு. அப்போ வாழ்க்கையில செழிச்ச, வாழ்க்கையில முன்னேறின, வாழ்க்கையில தரித்திரத்திலிருந்து வெளியே வந்த எல்லார்கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு வெளிப்பாடு கிடைக்கி, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கி. என்ன வெளிச்சம் தெரியுமா? என் ஆண்டவர் ஏழை கிடையாது, என் ஆண்டவர் செல்வந்தருங்கிற வெளிப்பாடு. மை காட் ரிச். என்னுடைய தெய்வம், நான் தொழுது கொள்ளுகிற அந்த ஆண்டவர் ஏழை அல்ல. இதோ இந்த ஆண்டவருக்கு நான் ஏதோ கொடுத்து அதை வச்சு அவர் வாழ்றது இல்ல, அவர் தான் அகிலத்துக்கே படியளக்குகிறவராக இருக்கிறார். பூக்களை உடுத்து விக்கிறவர், பறவைகளை போஷிக்கிறவர், எல்லாத்தையும் உண்டு பண்ணின மகா கொடை வள்ளலாக அவர் இருக்கிறார். கத்தரை பெருசா பாருங்க, வாழ்க்கை பெருசா மாறிடும். உடனே புரிஞ்சுன்னு தெரியல, பார்த்தப்பா சொல்லுங்க, தேவனை பெரிதாய் பாருங்க, வாழ்க்கை பெரிதாக மாறு. வாழ்க்கை சிறியதா இருக்கிறது என்றால் தேவனும் தேவனை குறித்த புரிதலும் சிறியதா இருக்கிறது என்று அர்த்தம். வாழ்க்கையை பெருசாகணுமா? அப்ப தேவன் எவ்வளவு பெருசு பெரியவர்னு பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா வாழ்க்கை என்கிற அந்த வட்டம் அல்லது வாழ்க்கை என்கிற அந்த காரியம் தேவனை எவ்வளவு பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அதிலிருந்து உருவாகிற ஒரு காரியமாகத்தான் அது இருக்கிறது. அப்ப கவுனிங்க, இங்க தேவன் யாரா இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பர்ணர். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பர்ணர். பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? என்னங்க இருந்தது? அவர் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கரெக்டா சொன்னாரா? அப்ப அவர் தேவனை பத்தி என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19 டக்குன்னு திறந்து ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம். அவர் பவுல் அப்போஸ்தலன் தேவனை பற்றி என்ன பேசுறாரு? என் தேவன் தம்முடைய. அப்போ அவர் தேவன் யாரா? பவுல் அப்போஸ்தலனின் தேவன் யாரு? என் தேவன் தம்முடைய தரித்திரத்தின்படியா, தன்னுடைய பற்றாக்குறையின்படியா என்ன போட்டிருக்குது? என் தேவன். அவர் சொல்றார், மை, ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுமா? மை காட், மை காட், என்னுடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? My God shall supply all your needs according to His richness. எல்லாம் சொல்லுங்க, His richness. நல்லா சொல்லுங்களேன், His richness. அப்ப என்ன சொல்றாருன்னா, என் தேவன் யாரு? என் தேவன் தம்முடைய. அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யம் இருக்கு. அப்ப அவர் தேவன், பவுல் அப்போஸ்தலன் தேவன் எப்படி பாக்குறாரு? ஐஸ்வர்ய சம்பரணரா பாக்குறாருங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
அங்கதான் தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் லைட் அடிக்குது. உங்க தரித்திரத்தை விரட்டி ஓட வச்சு அதை ஒண்ணுமில்லாம பண்ற வரைக்கும் நாங்க பிரசம் பண்ணுறது நுப்பாட்டே பண்ண. நானு இந்த சபையில கார் பார்க் பண்ண இடமே இல்லைங்கிற அளவுக்கு காரா நிரம்ப போகுது. வாரம் வாரம் வீடு வாங்குறீங்க, பால் காய்ப்பு வைக்க போறோம். மிகப்பெரிய அமௌண்ட டொனேட் பண்ற அளவுக்கு பெரிய ஆட்களா நீங்க வருவீங்க. ஆமென். கடவுளுடைய பிள்ளைங்க ஏழையா இருக்கிறது குறித்து பைபிள் பேசவே இல்லைங்க. ஆனா என்னமோ தெரியல, நம்ம மண்டைக்குள்ள அது எங்கேயோ கொண்டு வந்து ஏத்தி வச்சு நம்ம புத்தியும் தரித்திரராகி தேவனையும் தரித்திரராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம், ஐஸ்வர்ய சம்பர்ணர், ஐஸ்வர்ய சம்பர்ணர். மற்ற மதங்களில் கூட சரி, ஒரு பக்கம் ஒருத்தர் எதுவுமே உடுத்தாம நின்றுகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணக்கார கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பேசுறான். ஹலோ, ஒரு பக்கம் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆதாம் இலையை உடுத்திட்டு நின்ன மாதிரி நுடுத்தி நிற்கிற மாதிரி ஒரு சாயல், இன்னொரு பக்கம் என்னது பணக்கார கடவுள், ஏதாவது ஒன்று உனக்கு எதாவது பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோப்பாங்கிற மாதிரி இருக்கு. இங்கே என்ன இல்லைன்னா அந்த வெளிப்பாடே இல்லை. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இயேசு வந்து மாட்டுக்கோட்டையில் தானே பிறந்தார், ஆமாம் சாணியோட சாணியாக கிடந்து அப்படியே சாணியிலேயே வாழ்ந்தார் போல அப்படின்னு நினச்சிட்டாங்க. எந்த என்னங்க பிரசவம் பார்க்க வந்து ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்காங்க. அங்கே என்ன பண்ணல, சத்திரத்தில் யோசேப்பிடம் காசு இல்லாததினால் மாட்டு தொழுவில் தங்கினார்கள் அப்படி போட்டிருக்கான். சத்திரத்தில் இடம் இல்லாததுனால போட்டிருக்கான், யோசேப்புக்கு காசு இல்லாததினால் அப்படின்னு பைபிள்ல போடல. சத்திரத்துல அப்படின்னா என்ன, காசே இல்லாமையா சத்திரத்துல போய் இடம் கேட்டான், ஹோட்டல் ரூம்ல போய் இடம் கேட்பீங்களா நீங்க, அப்படி கேட்க மாட்டீங்க. சீசன் டைம்ங்க, ரூம் எல்லாம் புக் ஆயிடுச்சுட்டான். அப்ப என்ன பண்றது, வயிறு வலி அந்த நேரம், சரி ஒரு மாட்டு கொட்டகை தான் இருக்கு, சரி அங்க நேரம் என்ன பண்றாங்க, பிரசவத்தை பார்க்காங்க. பிரசவத்தை பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல வீட்டில் போய் யோசேப்பு மரியாதை என்ன பண்ணுறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் அந்த ஞானிகள் வராங்க பார்த்தீங்களா, இயேசுவை பார்க்கறதுக்கு வந்தாங்களா, பேபி ஜீசஸை பார்க்க, சாஸ்திரிகள் அவங்கெல்லாம் கிங்ஸ். ஏதோ சாஸ்திரினா மேஸ்திரி மாதிரி நினச்சிக்காதீங்க, அவங்க யாரு கிங்ஸ், அவங்களாம் ராஜாக்கள். வான சாஸ்திரத்தை பார்த்து புரிந்து கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தேடி வராங்க. வர்றவங்க என்னெல்லாம் கொண்டு வர்றாங்க, நல்லா பாருங்க, எல்லா காஸ்ட்லி ஐட்டமா வச்சிருக்காங்க, பொண்ணு எல்லாம் மூட்டை மூட்டையா வச்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா பெரிய ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்ட்டு. கிங்ஸ மீட் பண்ண வராங்க. கடைசியில் பார்த்த பைபிள் என்ன போட்டிருக்குது, மாட்டு தொழில போய் பார்த்தாங்க. இயேசு எங்கெங்க மீட் பண்ணாங்க அவங்க, அதைத்தான் பிரதர் நாங்கள் ஒழுங்காக படிக்கல அப்படிங்கிறீங்களா. இந்த சாஸ்திரிகள் வந்து இயேசுவை பார்த்தாங்களா, எங்கே பார்த்தாங்க, மாட்டு தொழிலையா பார்த்தாங்க, அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. பாருங்க வசனத்தை காமிச்சிடறேன் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா என்ன ஒரு துருபதேசக்காரர் மாதிரியே பார்க்குறீங்கள, கன்ஃபார்மாக இவர் வந்து ஆசீர்வாதம் இப்படி பேசுகிற ஆள் தான் போலன்ட்டு. கவுனிங்க, ரோம் மத்தேயு 2வது அதிகாரம், மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம், 2:11, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. யாரு அந்த சாஸ்திரிகள், நீங்க சொல்றீங்களே அவங்க, அவங்க வீட்டுக்குள் மாட்டுத் தொழுவுக்குள் பிரவேசித்துல, எங்க வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, எல்லாம் சொல்லுங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அப்போ மரியாதையும் யோசேப்பும் என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாத ஆள் மாதிரி காமிச்சிட்டாங்க. நான் சொல்லட்டுமா, நல்ல வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, ஒருவேளை ஒரு அவரேஜ் பணக்காரங்களா இருந்திருக்கலாம் யோசேப்பும் மரியாலும், ஆனா இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறிட்டாங்க. பார்த்துலப்பா சொல்லுங்க, இயேசு வர்ற வரைக்கும் வேணா போனா போகுது, ஏழையா இருந்துட்டு போங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏழையாக இருக்கக்கூடாது, கணங்காரனாக இருக்கக்கூடாது, செல்வந்தர்களாய் மாறியே ஆகணும். ஆமென். ஏன் தெரியுமா, இயேசு வந்தால் செல்வமும் சேர்ந்து தான் வரும்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு அவங்க வாழ்க்கையில வந்து இப்ப பிறந்திருக்காரு. இயேசு பிறந்திருக்காரு, தேடி என்னெல்லாம் தேடி வருது அங்க பாருங்க, அங்க பாருங்க என்ன என்ன போட்டிருக்குது. அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். இயேசுவை சும்மா ஆராதிக்கலங்க, பொக்கிஷத்தை திறந்தாங்க. அதனாலதான் எப்பொழுது ஒரு மனிதன் உண்மையிலேயே ஆராதிக்கிறான்னா தன் பொக்கிஷத்தை திறக்கும் போது மாத்திரமே. அல்லேலூயா அப்படிம்பாரு, பரிச பிடிச்சுக்கிடுவாரு. அதுக்கு பேர் ஆராதனையே கிடையாது. உண்மையிலேயே நீங்க வர்ஷிப் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஆஸ்தியும் உங்ககிட்ட இருக்கிற நிறைவும் அவருக்கு திறந்திருக்கும், அவருக்கு தாராளமாக அது பரிமாறப்படும். தட் இஸ் வர்ஷிப், தட் இஸ் ரியல் வர்ஷிப். அதனாலதான் தேவாலயத்துக்கு போன இயேசு எத்தனை பேர் எத்தனை அலீலியா சொன்னாங்கன்னு நோட்டு பண்ணல, காணிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு யார் யார் எவ்வளவு போட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் கேட்கறாங்க, இயேசு செய்யற வேலையாயா இது, இயேசு இந்த வேலையை செய்யலாமா அப்படிங்காங்க. நல்லா படிச்சு பாருங்க, அவர் எங்க எது எங்க உட்காந்துருந்தாரா, காணிக்கை பெட்டி பக்கத்திலே உட்காந்துருந்துருக்காரு. ஏன்னா அங்கதான் இருதயம் தெரியும். கசங்கன நோட்டு ஏன் வருது, கசங்கன இருதயம். சில்லறையா ஏன் வருது, சில்லற புத்தி. அது எல்லாமே புத்தியின் வெளிப்பாடு தான். அப்போ உள்ளம் கரெக்டா எங்க தெரியுது, அங்கதான் தெரியுது, அங்கதான் தெரியுது. அதனாலதான் இவர்கள் ஆராதிக்கணும்னு நினைச்சும் போது தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, எல்லாம் சொல்லுங்க பொக்கிஷத்தை திறந்து, எல்லாம் சொல்லுங்க உண்மையான ஆராதனையில் பொக்கிஷங்கள் திறக்கப்படுகிறது. ஆமே. சும்மா ஒருத்தர் வர்ஷிப் பண்றது இல்ல, வர்ஷிப்னு வந்தாலே ஆராதனைன்னு வந்தாலே அங்க பொக்கிஷங்கள் திறந்து ஆராதிக்கப்படுகிறது. அதனாலதான் பாருங்க, எப்பவுமே கிவ்விங்கிக்கும் ஆராதனைக்கும் என்ன இருக்கு, பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பொன்னையும் வெள்ளியும் கொண்டு வந்து போடுறாங்க. அப்ப அது வரைக்கும் இவங்க ஏழையா இருந்திருக்கலாம், பஞ்சத்துல இருந்திருக்கலாம், ஆனா இயேசுவின் பிரசன்னத்தை சந்தித்த பிறகு அவர்களை தேடி பொன்னும் வெள்ளியும் தூபவர்க்கமும் வந்தது. புரியல உங்களுக்கு, எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், இயேசுவின் பிரசன்னத்தில் வந்திருக்கிற உங்களை தேடி பொன்னும் வெள்ளியும் வரும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். You can attract prosperity. You can attract wealth. உங்களால செழிப்பையும் உங்களால வளங்களையும் கவர முடியும் என்று சொல்லுகிறேன். இயேசு இருக்கிற இடத்துல அவைகள் ஈர்க்கப்படுகிறது, கவரப்படுகிறது என்பதுதான் சத்தியமா இருக்குது. பாருங்க, இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்க, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பரணராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு ஏழையா, இயேசு ஏழையா பாருங்க. தேவன் ஏழை இல்லைங்கிறதுக்கு ஒரு பிரசங்கத்தை சபையில தான் செய்யணும் பாருங்க, வெளியில எல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. சபை எந்த அளவுக்கு பின்னாடி போயிருக்கு தெரியுமா, கடவுள் செல்வந்தர்னு சொல்றத நம்புறதுக்கு இவ்வளவு வசனம் காட்ட வேண்டியிருக்கு. நான் ஏன் புத்தியில என்ன ஆயிடுச்சு, சபையில பிரசங்கத்துல வந்து நிறைய மக்கள் என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கத்தருக்கு தேவை இருக்கிறது இப்படியே சொல்லி சொல்லி தேவனையே ஒரு தேவையுள்ள கடவுளா மாத்திட்டாங்க. யார் கத்தருடைய தேவையை சந்திப்பார் அப்படின்ட்டாங்க. உடனே நிறைய பேர் என்ன வச்சுட்டாங்கன்னா, பாவம் அவரே தேவையில தான் இருக்கிறாரு, நம்ம தேவையை அவர் சந்திப்பார்னு வந்தோம், கடைசியில் யாரே தேவையில தான் இருக்கிறாரு, தேவனே தேவையுள்ள தேவனா அப்படின்ட்டு போயிட்டாங்க. பாருங்க, இல்லைங்க, அவர் வானத்தையும் பூமியும் உடையவராக இருக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மை காட், மை காட், மை காட் இஸ் ரிச். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் செல்வந்தராக இருக்கிறார், ஐஸ்வர்யவனா இருக்கிறார், எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார். நீங்க இந்த சாயலை பார்த்தாதான் அந்த சாயலுக்கு ஒப்பா மறுரூபம் ஆவீங்க. நீங்க தரித்திர தேவனை பார்த்தீங்கன்னா நீங்களும் யாரா தான் இருப்பீங்க. பாருங்க, அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வாழ்க்கைங்கிறது தேவனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுலாம் வாழ்க்கை பிறக்கிறது. நாம் அவரை பார்க்கும் விதத்தில் இருந்துதான் வாழ்க்கை பிறக்கிறது. புரியாட்டாலும் சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நாம் அவரை பார்க்கும் விதத்தில் இருந்துதான் வாழ்க்கை பிறக்கிறது. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா கரெக்டா பிறக்க ஆரம்பிக்கும். நம்ம தப்பா தப்பா பார்த்தா தப்பா ஆயிடும். ஏன் நிறைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை தப்பா இருக்கு, இன்னும் பினான்சியல் கஷ்டத்துல, இன்னும் பொருளாதார பிரச்சனையில, இன்னும் வாழ்க்கையில நெருக்கடியிலே உட்கார்ந்து இருக்கிறது. காரணம் என்ன, ஏன்னா இவர்கள் தங்கள் தேவனை எப்படி பார்க்கல, ஐஸ்வர்யானா பார்க்கல, செல்வந்தரா பார்க்கல, நிறைவுள்ளவராக பார்க்கல. அவரை எப்போ நாம நிறைவுள்ளவர்களா பார்க்கிறோமோ, எல்லாத்தையும் உடைய ஊற்றாக நாம அவரை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கே எல்லா நன்மைகளும் நம்மளை நோக்கி வருகிறதை காண முடியும்.
அல்லேலூயா. பெருமையா சொல்லுங்க, என் தேவன் செல்வந்தர், எங்க அப்பா தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர். நல்லா சொல்லுங்க, என் அப்பா தான் தேவன். உங்க அப்பா தானே ஆமென், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சொல்லுங்க, என் அப்பா தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர். அப்ப நீங்க யாரு? மிகப்பெரிய கோடீஸ்வரரின் பிள்ளைகள் நீங்கள். ஐயோ, இந்த உணர்வு நமக்கு வர மாட்டேங்கு. நம்ம பிச்சைக்கார புத்தி தான் மைண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. யாராவது எனக்கு ஏதாவது தருவாங்களா? லாசர் புத்தி, லாசர் புத்தி, லாசர் புத்தி. என்ன லாசருக்கு என்ன புத்திங்க இருந்தது? மேஜையில இருந்து ஏதாவது கீழே விழுமா? எதுக்கு கீழே விழுந்ததை பொறக்கி தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ள? வா, இது வல்லவா லட்சியம். என்ன லட்சியம் பாருங்க, கிறிஸ்தவங்களையும் இப்படிதான் ஆக்கி விட்டாங்க. எதுக்குங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்க? இல்ல, அங்க போனா வேலை கிடைக்குமா? எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்க? அங்க போனா ஏதாவது அரிசி கொடுப்பாங்களாம். எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்க? அங்க போனா பருப்பு கொடுப்பாங்களாம். அங்க போனா ஸ்டவ் அடுப்பு தருவாங்களாம். அங்க போனா மண்ணெண்ணெய் ஊத்துவாங்களாம். இது என்ன ரேஷன் கடை ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க? சபை அதுக்கான இடம் இல்லைங்க. பேதுரு சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்னான் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொண்ணு வெள்ளியும் பாய் அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு அது முன்னாடி தானே போட்டிருக்குது, பாதப்படியில் கொண்டு வந்து வச்சாங்கன்ட்டு. அப்புறம் எப்படி இல்லைங்கிறான்? இல்லைன்னு அந்த அர்த்தம் இல்லை. அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். அவன் சொல்றான், நான் உனக்கு பிச்சைக்காரனா இருக்கிற, உனக்கு பிச்சை போடுறதுக்காக வரல, உன் தரித்திரத்தையே உடைச்சி ஏந்துகிற இந்த வாழ்க்கைய போக்கி உன் வாழ்க்கைய மாத்துகிற சுவிசேஷத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்ன. எல்லாம் சொல்லுங்க, கையேந்திர வாழ்க்கை இல்ல, இப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கணும். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விற்றி வாழ்க்கை அப்படி இருக்கணும் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, ஏந்திர நிலையில நான் இருக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம், அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆனா நம்புங்க, இருதயத்துல உன்னை நம்புங்க, நான் கை ஏந்திக்கிட்டே இருக்க மாட்டேன். இந்த கை வாரி இறைக்கும், இந்த கை வாரி இறைக்கும். ஏராளம் தாராளமாக இந்த கைகள் இருந்து ஒரு நாள் நான் எடுத்து கொடுப்பேன். Believe that. தரித்திரம் உங்கள் நிலையா இருக்கலாம், ஆனால் ஐஸ்வர்யம் உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். ஆனா நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்முடைய நிலை எதுவோ அதையே நம்முடைய நம்பிக்கையாக மாத்திடுறோம். எல்லாம் சொல்லுங்க, உங்க நிலையை நம்பாதீங்க. ஏழ்மை என்பது உங்க நிலையா இருக்கலாம், அதை நம்பாதீங்க. நீங்க எதை நம்புங்க? பிலீவ் ப்ராஸ்பெரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, பிலீவ் ப்ராஸ்பெரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை நம்புங்க. ஐஸ்வர்யத்தை நம்புங்கன்னா ஐஸ்வர்யத்தை தேவன் தருகிறாருன்னு நம்புங்க. ஆமென். அப்படி நம்புங்க, நீங்க என்னைக்குமே ஏழையா இருக்க மாட்டீங்க. உலகத்தில் பெரிய பணக்காரர்களுடைய வார்த்தைகள், பில் கேட்ஸ், அம்பானி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தைன்னா, இந்த உலகத்தில் ஏழையா பிறந்தானா அது ஓன் தப்பு இல்லை, ஆனால் ஏழையாகவே செத்தனா அது ஓன் தப்பு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. விளங்கிச்சான்னு தெரியலையே. பிறக்கும் போது ஏழையாக பிறந்திருக்கீங்க, அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சாகும்போது ஏழையாக செத்தீங்கன்னா அது யார் பிரச்சனை? உங்கள் பிரச்சனை. ஏன்னா இயேசுவை நம்பாதவங்களே அதை ஜெயிக்க முடியும்னா, அவரை நம்புகிற நீங்கள் நூற்றுக்கு 100% அதை ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட ஒரு சபையா இருக்கணும், எப்பேற்பட்ட ஒரு சமூகமா இருக்கணும் நான் நினைக்கிறேன் தெரியுமா? அவர்களில் ஏழை ஒருவனும் இல்லை என்கிற நிலையை நாம் அடைய வேண்டும். அப்படிதான் வேதத்துல போட்டிருக்குது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள் 400 வருடம். அதாவது குறைந்தது 4-5 தலைமுறைகள் எப்படி வாழ்ந்தாங்க? எதுல வாழ்ந்தாங்க? தரித்திரத்தில் கூளையும் கஞ்சியும் குடிச்சு அடி வாங்கி செங்க சூழலில் காய்ந்து ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை, கசப்பாக்கி கசப்பான ஒரு வாழ்க்கை, நொந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை,
நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. மோசேயின் மூலம் ஒரு பிரசங்கம் அவர்களுக்கு செய்யப்பட்டது. அது என்ன? கடவுள் உன் கூக்குரலை கண்டார், உன்னுடைய கண்ணீரை கேட்டார், உன் பெருமூச்சை கண்டார். இதோ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் இசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கவே என்னை அனுப்பினார் என்கிற செய்தி அவன் பேசினான் பாருங்க. அல்லேலூயா. நீங்க ப்ராஸ்பரிட்டி பிரீச்சரான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் தான். ஏன்னா மோசே ஒரு ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர். என்ன மோசே என்னங்க பிரசங்கம் பண்ணான்? 400 வருஷம் அடிமையா இருந்த அந்த அடிமைகளுக்கு போய் அவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? கவலைப்படாதீங்க, சீக்கிரம் பரலோகம் போய் சேர்ந்துடும் அப்படின்னா. ஹலோ, இந்த ஒடுக்குகிற இந்த பார்வோனின் சக்திகளிலிருந்து, உங்களை ஒடுக்குகிற இந்த தரித்திரத்திலிருந்து, உங்களை கூக்குறளை பண்ணுகிற இந்த வேதனைகளிலிருந்து, இந்த கடினமான சூழ்நிலிருந்து உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவே தேவன் இறங்கினார் என்கிற செய்தி அவன் சொன்னான் பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கான கடவுளுடைய சித்தம் கூழுங்கஞ்சும் இல்லை, பாலும் தேனும். அல்லேலூயா. பாலும் தேனும் கிடைக்கிற ஊர் அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. த மில்க் அண்ட் ஹனி. அது மட்டும் இல்ல, நலமும் விசாலமுமான தேசம். எல்லாம் சொல்லுங்க, நலமும் விசாலம். கடவுளுக்கு வந்து ஏதோ 6 அடி, ஏதோ படுக்கிறதுக்கு இடம் இருந்தா போதும் அப்படி சொல்லல. நலமும் விசாலமுமான தேசம், அதை தான் கடவுள் கொடுக்க விரும்புகிறார். கடவுள் வந்து என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, ஒடுக்கம் அவர் சொல்றார் கிடையாது, ஒடுக்கம் உனக்கு கிடையாது. உனக்கு எதை வச்சிருக்கிறேன்? குட், குட், நல்லது, நலமானதை வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் லார்ஜ் ஆனதை வச்சிருக்கிறேங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, லார்ஜ், என்லார்ஜ். ஒரு பெரிய சைஸ் ஆசீர்வாதத்தை உங்களுக்காக அவர் வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், பெரிய நன்மையை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். That is God's idea. இத பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. யாருக்கிட்ட? கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, சொரண்டி, கஞ்சி குடிச்சு, கூளை குடிச்சு, கஷ்டத்திலே வாழ்றான். எத்தனை தலைமுறையா? 4-5 தலைமுறையா ஒடுங்கி வாழ்றான். இவனுக்கு போய் பாலும் தேனும் அப்படின்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன நினைச்சிட்டான்னா, அது எப்படி சார், 5 தலைமுறையா நாங்க குனிஞ்சே வாழ்ந்தோம், நீங்க பறப்பீங்கன்னா நாங்க எப்படி நம்புவோம்? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றேன், நீங்க பல கோடி பணத்தை கொஞ்சம் பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆளா நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். இப்ப சிலருக்கு எத்தனை பேர் ஆமே நல்லையான்றீங்க? பரவாயில்ல, உங்க ஸ்பிரிட் கொஞ்சம் நல்லா வந்திருக்குது. வரணும், இங்கே வந்து வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டக்குன்னு ஒருத்தரால் அதை என்ன பண்ண முடியல, நம்பவே. அது எப்படி சார், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்கள் ஸ்கூலே கட்டுவீங்கிறேன் நான். அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதர் ரொம்ப அதிகமாக தெரியுதே, அப்படி தோணுமா தோணாதா? வேலையே இல்லை அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க, சோம் பண்ணிக்கோங்க பிரதர், பாரத்தோடு சேப்பீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சீக்கிரமாக ஒரு 100 பேருக்கு வேலை கொடுப்பீங்க அப்படிங்கிறேன். இது உங்களுடைய நம்பிக்கைக்கு கொஞ்சம் சவால் இடுற மேட்டராக இருக்குமா இருக்காதா? இருக்கும், கட்டாயமாக இருக்கும், கட்டாயமாக இருக்கும். என்ன என்ன சொல்கிறீங்க, 100 பேருக்கு நான் வேலையா? அதை நம்மளால் சிந்திச்சு கூட சிலரான பார்க்க முடியாது. ஏன்னா வாங்கி வாங்கி யார் தருவான் யார் தருவான்னே புத்தியை பழக்கி வச்சுருக்கோம். திடீர்னு கொடுக்குற மாதிரி பாருங்கன்னா ஒரு மண்டைக்குள்ளே வர மாட்டுக்கு. கொடுக்கறதா, எப்படி கொடுக்க, வர்றதே டவுட்டாக இருக்க, நம்ம எங்கேருந்து கொடுக்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். அதனால தான் சொல்கிறேன், இந்த தரித்திரம் எதில் இருக்குது? புத்தியில் இருக்குது. எதில் இருக்குது? நம்பிக்கையில் இருக்குது. புத்தியிலையும் நம்பிக்கையிலையும் இருந்து அதை பிடுங்கி எடுத்துட்டா வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்துடலாம், வாழ்க்கையிலிருந்து அதை எடுத்துடலாம். அப்ப 400 வருஷம் அடிமையா இருக்கிறவன்ட்ட கட வாக்கு என்ன தெரியுமா? தேவன் உன்னை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுவார். பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், மோசே நிஜமாவே சொல்லலாம், அடிமையா இருக்கல, அவன் கழுத்துல காத்துல எல்லாம் போட்டிருக்காமல, சீக்கிரமா கலட்டி கொடுப்பான் அப்படிங்க.
துன்மார்க்கனின் ஆசிகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது. இந்த எகிப்தில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட வரப்போகுதுப்பா. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் எதெல்லாமோ வச்சிருக்காங்க, சீக்கிரம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்தை பிடிப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வருவார்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வருவார்கள், மிகப்பெரிய பொசிஷன்ஸ்ல தேவனுடைய பிள்ளைகள் வந்து உட்காருவார்கள். ஆமென். எத்தனை பேர் இதுக்கு நல்ல ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உண்மையா நம்புறீங்களா? இருதயத்திலிருந்து நம்புறீங்களா? உங்க பிள்ளைங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர்ஸா, டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எம்எல்ஏக்களா, எம்பிக்களா, உயர்ந்த உயர்ந்த ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், எல்லாம் நல்ல டாப் போஸ்ட் இதுல உங்க சந்ததிகள் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. இப்படி ஒரு தலைமுறை எழும்புனா தேசமே வேற மாதிரி மாறிடும். ஆனா இதை உள்ளுக்குள்ள போடுறது தான் இதை இவங்களால நம்ப முடிய மாட்டுக்கு. முத நாள் நம்பிட்டாங்க, அல்லேலூயா அப்படின்ட்டாங்க. நம்பிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அடுத்த நாள் வேலைக்கு போறாங்க. ஏன்டா அன்னைக்கு லேட்டு? அது ஒன்றும் இல்லை, மோசேங்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, கேட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னா பட்டார்னு ஒன்று முதுகில் கொடுத்தா பாருங்க. என்னதான் இப்போ தான் பாலும் தேனும்னாங்க, நல்லா கொடுத்துட்டாங்க போல. இதுக்கு தாயா இதெல்லாம் நம்பவே கூடாதுங்கிறது. நம்பி போனேன், இப்படி வாங்கிட்டேனே. என்னைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன் பாருங்க, நான் வந்து உங்களை உசுப்பேத்தலை, ரணகலமும் ஆக்க விரும்பலை, நான் உங்களுக்கு உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆ, ஐ ஸ்பீக் சம் ட்ரூத். நீங்கள் நாளைக்கே போய் உங்கள் ஓனர்கிட்ட போய் உங்கள் கம்பெனிக்கு போயிட்டு பக்கத்தில் யாராவது பார்த்து நான் தான் இவரை வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்றாதீங்க. விளங்கா? சில பேர் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆக்சஸ் பண்ணதுன்னே தெரியாது, உடனே போய் எதையாவது என்ன பண்ணிடுது, எடுத்து விட்டுருது. அப்புறம் அங்கே ஒருத்தன் சொல்லுவான், அப்போ நீ ஓனர் இல்லையா, பைபிள போய் சொல்லிட்டு போல அப்படின்றான். இந்த மாதிரி கதை உங்க, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது பாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நாள் செங்கலுக்கு இதுக்கெல்லாம் போகும்போது அடுத்த நாளே எல்லாமே மாறிடும்னு பார்த்தா அப்படி இல்லை. அடுத்த நாள் செங்கச்சோலைக்கு தான் போறாங்க, செங்கற்க தான் போறாங்க. இவன் பார்வன் என்ன பார்க்கறான்னா, ஆஹா, இவனுக்கு நிறைய டைம் இருக்க போய் தான் எதை போய் கேட்கறான், நல்ல பிரசங்கத்தை கேட்கான், அதுவும் செழிப்பை கேட்கான், உயர்வை கேட்கான். இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. அதனால அவன் என்ன பண்றானா, இனிமே செங்கலை மட்டும் நீங்க அறுத்தா போதாது, அதை சுடுவதற்கான வக்கீலே, அந்த வக்கீல் இருக்கு பாருங்க, அதையும் யார் தான் எடுக்கணும், நீங்க தான் அறுக்கணும்ட்டான். இவங்க பார்த்து என்னடா செழிப்பு செழிப்புன்னா, இப்போ கடினமாகி போச்சு வாழ்க்கை. கேட்கறதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தது, இப்போ கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்போ இங்கே தான் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா எதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுருக்கான். என்ன புரிஞ்சு வச்சுருக்கான்னா, ஒரு வசனம் உங்ககிட்ட வருது, இப்போ அந்த வசனத்தை எடுக்கும்படி ஒரு எதிர்மறையான சூழலை உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான். நீங்கள் செழிப்பு அப்படிம்பீங்க, எங்கள் பால் தீந்து போச்சும்பாங்க உங்கள் ஒய்ஃப். ப்ராஸ்பரிட்டி அப்படிம்பீங்க, ரெண்டு மாசமாக வாடகை கொடுக்கல அப்படிம்பாங்க. ஹலோ, எத்தனை பேர் உண்மைங்கிறீங்க? அதாவது நாளைக்கே வேற மாதிரி ஆயிடுறது இல்லை. கொஞ்சம் நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கு எதிரான ஒரு சூழல் வருது. சில நேரம் இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருந்த மாதிரி இருக்கு. வெற்றி 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 அப்படின்னு போறீங்க. என்னமோ தெரியல, பாஸ் உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாரா? ஆஹா, இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒளிமயமான அப்படிமா டக்குன்னு கரண்ட் போயிடும். பார்த்துருங்களா நீங்க? ஆஹா, இதுக்கு தான் வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும் போல, நம்ம எதையாவது சொன்னா இப்படி வேற மாதிரி ஆகுதுப்பா அப்படின்ட்டு இதாகிடுறாங்க. பாருங்க, நீங்க நம்பி அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சதுன்னா பாராட்டு, ரொம்ப சந்தோஷம். ஆனா சில நேரம் நீங்க நம்புறதுக்கும் நீங்க விசுவாசிக்கிறதுக்கும் எதிராக இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, பைபிள்ல போட்டிருக்குது, விதை விதைச்ச உடனே அதை எடுக்கிறதுக்காக யார் வாரானா, பொல்லாங்கன்னு வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த விதையை எப்படியாவது பிடுங்கிறதுக்காக வரான். அவனுடைய நோக்கம் என்ன, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தின் விதையை, இந்த செழிப்பிற்கான இந்த சத்தியத்தை சூழ்நிலையை பயன்படுத்தி பிடுங்கிட்டா நீங்கள் என்றைக்குமே ஏழையாக இருந்துருவீங்கன்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் அதை எடுக்கிறதுக்கு ஒரு எதிர்மறை சூழலை உங்களை நோக்கி அனுப்பி பார்க்குறான். ஒரு எதிர்மறையான ஒரு குறைவை, ஒரு பற்றாக்குறைய, ஒரு காரியத்தை உங்களை நோக்கி என்ன பண்ணுறான், அனுப்பி பார்க்குறான். ஆனால் நீங்கள் அந்த நேரத்துலையும் இல்லை,
இல்லை, என் சூழ்நிலை சொல்றது உண்மை இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்வதே உண்மைன்னு நீங்க நிப்பீங்கன்னா அந்த இடத்துல பிசாசு வெக்கப்பட்டு போவான். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நிறைய பேர் இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ கேட்கும் போது பைபிளை போடுக்குது, வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷத்துடன் கை கட்டி விசிலெடுத்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நெக்ஸ்ட் டே மேற்படியான் வந்துட்டான். நெக்ஸ்ட் டே யார் வாரா? மிஸ்டர் டெவில் அவர் வராரு. அவர் வந்து, ஏய் என்ன செழிப்பா, இரு இரு இரு, திடீர்னு பாப்பீங்க கரண்ட் பில் எகிரி இருக்கும். ஒரு மாதிரி ஆயிடும், நமக்கெல்லாம் அந்த செழிப்பு கரெக்டாக வராதுங்க. ஏதோ பாலசேகர் சொல்றாரு, அவருக்கு வேலை செய்யுது என்னமோ தெரியல, நமக்கு செய்யுமான்னு தெரியல பிரதர். அதனால நம்ம அமைதியா போனோமா, செபிச்சமா, வந்தமானே இருக்கணும். வேண்டாம் வேண்டாம், பாருங்க பிசாஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு அதான் தேவை. நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருவீங்களா, நீங்க இந்த மாதிரி வேண்டவே வேண்டாங்கன்னு நீ ஆயிடுவீங்களான்னு அதை பாக்குறதுக்கு தான் அவன் வந்து ரொம்ப எப்படி இருக்கிறான், கவனமா இருக்கிறான். அதனாலதான் இயேசு அதை முன்னாடியே சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு, இங்க பாருப்பா, வசனம் உள்ள வந்துடுச்சு, வசனம் வல்லமை உள்ளதுன்னு நீ நம்புறியோ இல்லையோ பிசாசு நம்புறான். நிறைய பேர் புரியல, இப்போ வசனம் வல்லமை உள்ளதுன்னு நம்ம நம்புறோமோ இல்லையோ அவன் நம்புறான், அதனாலதான் அவன் அதை எடுக்கிறதுக்காக வரான். எத்தனை பேர் புரியுது பாரு, கொஞ்சம் பேர் தான் புரியுது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு ஸ்பெஷல் ரிவார்ட்லாம் உண்டு. இப்போ சில நாட்டிலலாம் பைபிள்லாம் கொண்டு போகக்கூடாது, பிரசங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இயேசுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டால் அது பைபிள் வந்து ஒரு சாதாரண புத்தகங்க, அதனால் சாதாரண புத்தகம் தான் ஏன் கொடுக்கக்கூடாதுங்க, அவன் சொல்கிறதுலேருந்தே தெரியுது இது வல்லமையானது அப்படின்ட்டு. அதாவது வெடி மருந்து நீங்கள் தடை செய்கிறத பார்த்தாலே தெரியுது இது பயங்கரமான ஒன்று அப்படின்ட்டு. அது ஒண்ணும் இல்லைன்னா நீங்க தான் விட்டுற வேண்டியது தானே, அது ஒண்ணும் இல்லாம போயிடும்ல. ஆனா அது வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை போச்சுன்னா ஒரு நாடே மாறிடுங்கிறத சில நாடுகள் நம்புகிறது. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே பிளாக் பண்ணி வைப்போம், விட்டுறக்கூடாது. விட்டா இது சாதாரணமான வித்து இல்ல, இது நுழைஞ்சா விருட்சமாய் மாறிவிடும் என்று எதிரி நம்புகிறான். விளங்குதான்? அதை கேள்வி கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் யாதுனா அதை கையில் வச்சுட்டு இருக்கிற கூட்டம் தான். ஆமாம், இது நடக்குமா என்ன அப்படிங்காங்க. சொல்லட்டுமா, பிசாசு 100% நம்புறான், வசனம் போச்சுன்னா விளைவு வரும் என்று அவன் நம்புகிறான். சாத்தா வந்து வேதம் ஓதுதுமா இங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பிசாசே நம்புறான். எதை நம்புறான்? வார்த்தை வல்லமை உள்ளது நம்புறான். அவன் வேற எதையும் எடுக்க வரல, இதை மட்டும் எடுத்துட்டா போதும் ஆள் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அதனாலதான் தேவனும் வேற எதையும் கொடுக்க வரல, இதை மட்டும் கொடுத்துட்டா அவன் நல்லா இருவான். நானும் நீ காலையில வேற எதையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க சபை நடத்தல, கொடுக்கலாம், சில உதவிகள் செய்யலாம், சில காரியங்கள் பண்ணலாம். நான் அதை பார்க்கறதுக்காக வரல, நான் எதை பார்க்க வந்திருக்கேன்னா, இப்போ ஏன் நான் சிலருக்கு உதவுற ஆளா இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். நான் ஏழையா இருக்க மாட்டேன், நான் ஏழ்மையை நம்ப மாட்டேன், ஏன்னா இயேசு ஏழ்மைக்கு பதிலாக அவர் இருக்கிறார். அப்ப நீங்க அதில் வாக் பண்ணும்போது இப்படி ஒரு எதிரடையான ஒரு சூழல் வருது பாருங்க, அங்கதான் நீங்க கவனமா இருக்கணும். அப்போ மோசேயின் பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏதோ ஒரு விடுதலை வந்து விட்டது, ஓ நான் போக போகிறோன்னு போனவன் எல்லாத்துக்கும் முதுகு தோல் பிஞ்சிட்டேன். அடி என்ன அடி அடிச்ச அடியில தோல்லாம் என்ன பண்ணிடுச்சு, உறிஞ்சி போச்சு. ஆஹா, ஆமே நல்லேலூயா, சத்தியமே ஜெயதே, என்னெல்லாமோ சொல்லிட்டு போனமே, கடைசியில கதை இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில மோசே வந்து சண்டை போடுறாங்க, என்னையா சொன்னீங்க, உங்க பிரசங்கத்தை நம்பி நானும் பாலுன்னு குத்தேன்னு போனேன், இருக்கிற கஞ்சியே போயிரும் போல தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஜெலிப்பு கிளிப்புலாம் வேண்டாம், கடைசி வரைக்கும் இந்த கஞ்சியே போதும் அப்படின்னு நாங்கள் வாழ்ந்து முடிச்சிடுறோம் அப்படின்னு ஒரு சந்ததி இந்த செய்தியை ஏற்க என்ன பண்ணுது, மறுக்கு. அங்கங்க பரப்பி விட்டுருவாங்க, டேய் ஒரு செழிப்பு உபதேசக்காரர் வந்திருக்கிறாரு, அதனால நம்பிடாதீங்க அப்படின்ட்டு. பாருங்களேன், ஊர் ஃபுல்லா பாருங்க, இந்த மாதிரி மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு பேசினா அவங்களுக்கு கல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இப்ப இங்க கூட என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, திருநெல்வேலியில ஒரு செழிப்பு சபை ஒன்று வந்து விட்டது அப்படிங்க. பாருங்களா, நம்ம செழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் நம்புறான் நம்ம வந்து பயங்கரமான செழிக்க போறோம் அப்படின்னு. கார்லத்தான் நீங்க வர போறீங்க சீக்கிரமா. ஆமென். மிகப்பெரிய வியாபாரங்களை நீங்க செய்வீங்க, மிகப்பெரிய வேலைக்கு நீங்க போவீங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற ஆளா வருவீங்க. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை நான் பேசும்படியாக வந்திருக்கிறேன். ஆமென். இப்படியே இருக்காது உங்க வாழ்க்கை, கூழும் நஞ்சுமா இருக்காது, பாலும் தேனுமா மாறும். ஆமென். எஸ். சிலர் பாருங்க இந்த ஏழ்மையா இருப்பதுதான் தாழ்மைன்னு நம்புறாங்க. அதனால இவங்க ஜெபமே எப்படி இருக்கும் தெரியுமா, ஆண்டவரே உங்ககிட்ட நான் ஒன்னும் கேட்கலப்பா. சரி, என்ன கேக்குறேன், கடைசி வரைக்கும் இந்த கூழும் கஞ்சி எனக்கு கிடைச்சாலே போதும்பா, நான் நிம்மதியா இருந்துட்டு போயிடுவேன். ஏன் பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியா இருக்க முடியாதா? அந்த ஒரு குடிசையும் அறவைத்து கஞ்சியும் எனக்கு தந்தாலே போதும். இதுதான் தத்துவமா வச்சிருக்காங்க நிறைய பேர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா அதுல எனக்கு என்ன பெருமை இருக்கு சொல்லு, எனக்கு ஒரு பெருமையும் இல்ல. நீ எப்ப வாழ்வாங்கு வாழ்றியோ அத பார்க்கும் போதுதான் எனக்கு பெருமை, என் நாமத்துக்கு மகிமை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோசேக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம செழிப்பு பேசுறோம், இவன் போய் அடி வாங்கிட்டு வரான், இவன் போய் தோத்துட்டு வரானே அப்படின்ட்டு அவனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறான், ஆண்டவரே என்னையா செழிப்பு வேலை செஞ்ச மாதிரியே தெரியலையே அப்படிங்க. ஆண்ட சொன்னார், இல்லை 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 இல்லை, நீ போய் மறுபடியும் பேசு, மறுபடியும் பேசு. ஏன்னா இந்த இந்த ஒரு ஒரு மனநில கொஞ்சம் உடையிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்க. திருப்பி 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 இப்போ இந்த கேசட்லாம் வாங்கி கேளுங்கன்னு ஏன் சொல்கிறேன், இப்போ நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்குள்ளே இருந்த தரித்திரத்தை உடைக்கிறதுக்கு நான் எவ்வளவோ வார்த்தைகளை உள்ள அனுப்ப வேண்டியது இருந்தது. வசனத்தை ஏன் திரும்பி திரும்பி நீங்க கேட்கணும், வார்த்தை உள்ள போக போக உங்க மைண்ட் செட்ல இருக்கிற அந்த தரித்திர காரியத்தெல்லாம் அந்த உடைச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. உடைக்க 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 உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பில்ட் ஆகும், நாம இப்படி இருக்க மாட்டோம், நாம நல்லா முன்னேறி வருவோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ள வர ஆரம்பிக்கும் பாருங்க. முதல்ல உங்க நம்பிக்கையை மாத்துங்க, முதல்ல உங்க சிந்தனையை மாத்துங்க. அதை மாத்தாம என் பேரை என்ன பேர் வைக்கலாம் பாஸ்டர் அப்படிங்க, பேர் நல்ல பேர் தான், அதே பேரே இருக்கட்டும், மாயாண்டினா மாயாண்டினே இருக்கட்டும், அதில் என்ன தப்பு இருக்கு, என்னையா சொல்றீங்க, அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. பேச்சியம்மாலாம் பேச்சியம்மாலே இருக்கட்டும், அதில் என்ன விதம் குறைச்சல் இருக்கா, ஒரு குறைச்சலும் இல்லை. வாழ்க்கை விளைச்சல் உள்ளதாக மாற வேண்டும், அதுதான் விஷயம். விளங்குதுங்களா? மனசை மாத்துங்க, எல்லாம் சொல்லுங்க மனசை மாத்துங்க, நம்பிக்கையை மாத்துங்க, சிந்தனையை மாத்துங்க. உங்க தேவன் யார்? உங்க தேவன் யார்? தினமும் காலையில இதை யோசிங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய பிள்ளை நான். பாருங்க, நான் 100 முறையாவது இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆனா நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவன் எதை எண்ணலையா? தன் சூழ்நிலையிலே தான் யார் என்பதை அவன் எண்ணவில்லை. மாறாக வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதியிருக்கிறான். அதனால சொல்றேன், உங்க மனநிலையில நீங்கள் செல்வந்தர்களா மாறுங்க, உங்கள் எண்ணத்துல செல்வந்தர்களாக மாறுங்க, உங்கள் நினைவுகளில நீங்க ஐஸ்வர்யங்களா மாறுங்க. நான் கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னு நினைங்க, தேவாதி தேவனுடைய மகனாக நான் அந்த பூமியில இருக்கிறேன்னு நினைங்க. அப்படி நினைச்சு பாருங்க, அப்படியே உங்க மத்த எல்லா விஷயமும் அப்படி மாற ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஒரு நேரத்துல சின்ன ஒரு காரியம் பண்றதுக்கு 1 வருஷம் பிளான் பண்ணும், ஒரு வண்டி வாங்கணும்னா 1 வருஷம் பிளான் பண்ணும். ஆனா இப்போ வண்டி வாங்குறதுக்கு டைம் இருக்கான்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது, காசு இருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லை. நிலைமை வேற மாதிரி மாறி இருக்குது. சும்மா அப்படி போயிட்டு ஷோரூம்ல வாங்கிட்டு வந்துட்டோம், எங்க ஒய்ஃபுக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்கோம் அந்த புதுசா. தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு இருக்கும் போது டைமண்ட் செஷன்லாம் நான் போய் பார்த்துட்டு வருவேன். என் ஒய்ஃப், அங்கே ஏன் போகிறீங்க,
அங்கே போனால் யாரும் காசு இருக்கான்லாம் என்ன கேட்க போகிறது இல்லை. சார் காசு வச்சுருக்கீங்களா எந்த கடையில் கேட்டிருக்காங்க அவங்ககிட்ட? எல்லாம் காமிங்க, இன்னைக்கு கண்ணால் பார்ப்பேன், சீக்கிரம் கையால் தொடுவேன். நாம் வந்து நம்புறதே இல்லை பாருங்க. எனக்கு என்ன என்ன வரும்னா, நான் டிரைவிங் படிக்கும் போது என்ன பண்ணேன், நான் ஏன் டிரைவிங் படிக்கிறேன்னா சீக்கிரமா என் காரை நான் ஓட்டுவேன். ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க விசுவாச செயல்கள். நல்லா சொல்லுங்க விசுவாச செயல்கள், ஃபெய்த் ஆக்ட்ஸ். இதுக்கு பேர் என்னன்னா விசுவாச செயல்கள். நிறைய பேர் நம்மளால வாங்க முடியுமா இங்க நின்று கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடையில் போய் நின்றுக்கிட்டு அவங்க கொண்டு வந்து ரொம்ப பெருமையா காமிச்சுக்கிட்டு இருப்பான். ஓ இவங்க நிறைய வாங்க வாங்க போலான்ட்டு, அதெல்லாம் வேண்டாம் அதை அப்படி தீட்டுங்க, ஓஹோ ஒன்றுமே இல்லை போல அவர்கிட்ட அப்படின்னு அவனே முடிவு பண்ணிடுவோம். அப்போ சீட்டு போடுறீங்களாம்மா அவங்கக்கிட்ட, 100 ரூபா மாதம் சீட்டு போட்டுதான் வாங்கி சேரீங்களாம்மா? இல்லை இல்லை எல்லாம் கொண்டாங்க பார்க்கலாம். ஓகே தான் அதுக்கா, இது கூடினது உங்கள்கிட்ட எதுவும் இல்லையா? உண்மையில என் கூட வந்து பாருங்க, அதான் பேசுவோம் நான். இவ்வளோ தானே அவனை தரித்திர மாதிரி யோசிக்க வச்சுருது. ஐயோ நம்ம திருநெல்வேலியில் கடை வைக்கிறதா இருந்தால் ரொம்ப பெருசாக வைக்கணும் போல அப்படின்ட்டு ஹையஸ்டே இவ்வளோ தானே அவங்க கடையில். அவனே அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான், அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆயிருது. அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்குதா? ஐயே அப்பா இவ்வளோ தான் இருக்கா? சரி ரைட் ஓகே, நான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். எல்லாம் சொல்லுங்க டாக் லைக் ரிச் பீப்புள். ஆமென். முதல்ல பணக்காரன் மாதிரி பேசுங்க, அப்போ தான் பணக்காரன் ஆவீங்க. ஆமென். தரித்திரன் மாதிரி பேசாதீங்க, ஏழை மாதிரி பேசாதீங்க. ஏழ்மைத்தனமான பேச்சுக்களை அவங்ககிட்ட இருந்து எடுத்து போடுங்க. ஒரு ஒரு செல்வந்தனை போல பேசுங்க. அதனால தான் கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா, ஆபிரகாம் எப்படி பணக்காரன் ஆகிறார், வாரம் வாரம் வாங்க தான் உங்களுக்கு பேச போகிறேன். நீங்கள் வீடு காரு வாங்கி நகை நட்டுலாம் வாங்கி உங்களுடைய தரித்திரம்லாம் உடையிற வரைக்கும் இதை பேசிக்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே நாளைக்கே போய் கடனில் ஒரு கார் புக் பண்ணிடாதீங்க, நாளைக்கே போய் கடனில் வந்து ஏதாவது வாங்கிடாதீங்க. நான் கடனுக்கான பேராசையை தூண்டலை, நிஜமான விசுவாசத்தை தூண்டி கொண்டு இருக்கிறேன். அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. 200 ரூபாய்க்கு தான் சட்டை வாங்க முடியும்னா 200 ரூபாய்க்கு போய் வாங்குங்க, 300 ரூபாய்க்கு கடன் வாங்கி வாங்காதீங்க. புரியுதுங்களா? 200 ரூபா சட்டை வாங்கும் போதே 2000 ரூபா சட்டையை போய் பார்த்துட்டு வந்துடுவேன் நான், இன்னைக்கு இருக்கட்டும் நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்றேன், இப்போ எந்த சட்டை என்ன விலைன்னு பாக்குறது இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தா வாங்குறேன். ஒரு டைம் என் ஒய்ஃப் பிள்ளைங்களை நான் கூட்டிட்டு போயிருக்கேன், பட்ஜெட் இவ்வளவு, இந்த இதுல என்னென்ன உண்டோ அதை என்ன பண்ணிக்கணும் வாங்கிக்கணும். அப்படிதான் இருந்ததுன்னா அப்படிதான் நீங்க வாங்க முடியும். ஆனா அதை வாங்கும் போதே சொல்லுவேன், அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சீக்கிரமா போவோம் அப்படின்னு சொல்லுவேன். அங்கெல்லாம் போய் சீக்கிரமா இதெல்லாம் என்ன பண்ணுவோம், வாங்குவோம்னு சொல்லுவேன். அந்த நம்பிக்கை விதையையும் விதைச்சிட்டு தான் வருவோம். அங்க போய் நின்றுக்கிட்டு இங்க இப்படியே வச்சுக்கிட்டு அங்கே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. பொறாமை எலும்பு உருக்கி அப்படியே உருகி 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 என்னத்தை பாங்க அப்படின்னு வீட்டுக்காரர் ரெண்டு இடி இடிச்சு அவருக்கு தெரியாது, சேலை வங்கி தானே கொண்டு வந்தோம், இந்த அம்மையா நம்மளை இப்படி இடி இடிக்கு அப்படின்னு யோசிப்பாரு. அது இடி ஒன்றும் இல்லை, அங்கே பக்கத்தில் பார்த்ததுனால தான். அவ பாரு 12,000 வாங்கிட்டான், நான் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன். இப்படி யோசிக்க கூடாது, இது தரித்திர புத்தி, இது தரித்திர எண்ணம் பாருங்க. அப்படி திங் அப்படி யோசிக்க சொல்ல, நான் அங்க இருந்துகிட்டு என்ன சொல்லும், என் தகப்பன் தான் உடுத்து விற்கிறவராக இருக்கிறார், என் தகப்பன் தான் போஷிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறேன் நான், சீக்கிரமாய் சிறந்ததை நான் உடுத்துவேன், அவர் என்னை உடுத்து விற்பார். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் என்னை போஷிப்பார் அவர். அம்மே எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் தேவன் யாரு? அப்படியே நம்புங்க, அப்படியே இது உள்ளத்துக்குள்ள வைங்க, இப்படி தியானிங்க. ஆபிரகாம் எப்படி பாக்குறான், வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவன். பவுல் எப்படி பாக்குறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்ப கத்தர் யாரா தான் இருக்கிறாரு? நீ யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் எங்க அப்பா தான், ஆனா நான் கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லீங்கன்னா யாராவது அதை ஏத்துப்போங்களா? யாராவது நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க.
நீங்க வாழ்ந்து காட்டும் போது உங்க அப்பா அவர் தாங்கிறத அவனே சொல்லுவான். ஏ பார்த்தாலே தெரியுதுப்பா, ஆ பெரிய இடம் பெரிய வீடு அப்படின்னு அவனே சொல்லிடுவான். காட்டுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. எத்தனை பேர் காட்டணும்னு விரும்புறீங்க? ஆமென். கடவுள் உங்க மூலமா காட்டுவாருங்க, பல பேருக்கு காட்டுவாரு, பல பேருக்கு அதை வெளிப்படுத்துவாரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலங்களில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் உங்க வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார், உங்க மூலமாக அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இருக்க மாட்டேங்க, இதை உள்ள போடுங்க, இதை உள்ள போடுங்க, இதை உள்ள போடுங்க, இது உள்ள நிறைச்சு 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 இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கிறது, இது கிடையாது. அப்ப அன்னைக்கு வந்து டைமண்ட் வந்து பார்வையில தான் இருந்தது, இன்னைக்கு கையிலே இருக்குது. எதெல்லாம் கண்ணால பார்த்தனோ இன்னைக்கு கையால் அதை தொட முடியுது. அன்னைக்கு விசுவாச கண்களை கொண்டு பார்த்தேன், இன்னைக்கு நிஜமா அதை கையில எடுக்க முடியுது. யாருக்குமே நான் அறிமுகம் இல்லாத போது உட்கார்ந்து சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் என் கால் படும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போறோம் நாடுகளுக்கு, நாம் கிளம்புகிறோம். இந்த வருஷமே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாருன்னா பறக்கிற வருஷம் அப்படின்னு சொல்லிதான், உயர பறகிற வருஷம் தான். தேவன் நம்மை மேலே எழுப்பி கொண்டிருக்கிறார். ஹலேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. உங்க உள்ளத்துல இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்க போடுங்க. கடவுள் ஒருபோது எனக்கு தரித்திரத்தை வைக்க இல்லை. தேவன் எனக்கு எதை வச்சிருக்கிறாரு? செழிப்பை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், நிறைவை அவர் வைத்திருக்கிறார். அதை சம்பாதிக்க அவரே எனக்கு உதவி செய்கிறார். ஹலேலூயா. பாருங்க, இன்னும் நிறைய பேச போறேன். கோரேஸ் பத்திலாம் இன்னும் நான் பேசல. எப்படி ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறதுக்கான பலன் உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதுங்கிறது இன்னும் பேசல. ஆனா அடுத்த வாரம் ஒண்ணு இருக்குது, நிறைய நாம பேசுவோம். இப்ப எழுந்து நிற்போம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஏதாவது புரோஜனமா கேட்டீங்களா? ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். உங்கள் தேவன் யார்? ஐஸ்வர்யத்தின் தேவனை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த காலையில. அந்த சாயலை பாருங்க, அந்த சாயலை நீங்க பார்க்க பார்க்க நீங்களும் அந்த சாயலுக்கு ஒப்பா என்ன ஆவீங்க? மறுரூபம் ஆவீர்கள். செல்வத்துக்கான திருவுகோள் செய்தி கேளுங்க, வாங்கி கேளுங்க. யாராவது எனக்கு இலவசமா ஏதாவது கொடுப்பாங்களா? டோன்ட் திங்க் பண்ணாதீங்க. நான் கடவுளுடைய பிள்ளைங்க, கடவுள் என் தேவைகளை சந்திப்பார், என்னை போஷிப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ் அண்ட் க்ளோரி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பணக்காரன் ஏன் நரகத்துக்கு போனான்? கிளைமேக்ஸ். அந்த வசன பகுதியை போய் நீங்க வாசித்து பாருங்க, அங்க போட்டிருக்குது. அந்த நரகத்தில் இருக்கிற பணக்காரன் ஆபிரகாமை பார்த்து சொல்றான், என் சகோதரர்களும் இங்க வராதபடிக்கு இந்த லாசரு அனுப்பி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு, முழு கதை? அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், இல்ல இங்கிருந்து ஒருத்தன் போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, அங்க மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் சொல்வதை கேட்டு அவன் விசுவாசித்தால் போதும். அப்ப இவன் எதனால அங்க வந்திருக்கான்? தேவனை விசுவாசியாததுனால எங்க வந்திருக்கிறான்? நரகத்துக்கு வந்திருக்கிறானே அன்றி பணக்காரனா இருக்கிறதுனால வரல. ஏன்னா பணக்காரனா இருக்கிறதுனால வந்திருப்பான்னா ஆபிரகாமும் எங்க தான் போயிருக்கணும்? நரகத்துக்கு தான் போயிருக்கணும். லாசரு தேவனை விசுவாசிச்சான் பரலோகத்துக்காக, ஆனா அந்த பூமியில நல்லா இருக்க முடியும்னு அவன் என்ன பண்ணவே இல்லை, விசுவாசிக்கவே இல்லை. பாருங்களேன், விசுவாசம்ங்கிறத நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு, இயேசுவை நம்புறனா பரலோகம் போவேன். விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலாம், இல்லை தப்பும் கிடையாது. போவீங்களா? கட்டாயமா போவீங்க. கரெக்டா சொல்லணும்னா நீ இப்பவுமே அங்கதான் இருக்கிறீங்க. ஆனா இயேசுவை நம்புறனா வெறும் பரலோகம் மட்டும் போக மாட்டேன், இந்த பூமியில செல்வந்தனாக வாழுவேன். இதுவும் விசுவாசம் தான். இந்த விசுவாசம் யாருக்கு இல்ல? லாசருக்கு இல்ல. அவன் கீழே விழுறதை எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறான். புத்தியில் தரித்திரனாக இருக்கிறான் அவன். ஆபிரகாம் அடியில போய் உட்கார்ந்துருப்பான். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் கேட்டிருப்பார், எப்பா என் கதையே உனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பிச்சைக்காரனா இந்த பூமியில வாழ்ந்த,
என் கதையை போய் படிச்சுப்பாரு, கடவுள் என்ன பெரிய செல்வந்தனை வச்சாரு, என் மடிக்கு வந்த சந்தோஷம்தான். ஆனா என்ன, என் கதையை படிச்சிருந்து என்ன மாதிரியே இந்த பூமியில நல்லா வாழ்ந்துருக்கலாமே ரெண்டு கேள்வி கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏமேன். சில பேருக்கு அங்க போன போற தான் புத்தி வருது, ஆனா டூ லேட்ல பைபிள்ல போட்டிருக்குது. சில பேருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறாராம், வெளிப்படுத்தல போட்டிருக்குது. தேவன் அவருடைய கண்ணீரை துடைத்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்னா அங்க கண்ணீர் இல்லைன்னு இருக்கு. ஆனா சில பேர் அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க, அழுதுருக்காங்க. எனக்கு இப்பதான் கொஞ்சம் விளங்குது. ஏன்னா ஐயோ இது முதல்லயே தெரியாம போயிடுச்சுன்னு அங்க போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க நினைக்கேன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி கவலைப்படாது, இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுக்குத்தான் பூமியிலே சில பிரசங்கியார்களே நான் வைத்தேன், அப்போதே கேட்டு நீ விசுவாசித்திருக்கலாம். விளங்குதா? பரலோகத்துல கரண்ட் பில் கட்ட போறீங்களா? பரலோகத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? பரலோகத்துல ஒரு தேவையும் இல்லை. அப்புறம் அங்க காசு கிடைச்சி என்ன பண்ண போறீங்க? இங்கதான் எல்லாமே தேவை. சத்துருக்கு முன்பாக பந்தி. ஆமென். கடவுள் இந்த பூமியில உங்களை நல்லா வைக்க விரும்புகிறார். அவர் எப்படி ஐஸ்வர்ய சம்பரணரா இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களையும் அப்படி அவர் வைக்க விரும்புகிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 இன்று முதல் உங்களுக்கு ஒரு பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 8:9 அடிப்படையில் என்ன பெயர்? நான் ஐஸ்வர்யவான். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். எஸ். 2 கொரிந்தியர் 8:9 அப்படிதான் சொல்லுகிறது. தேவன் ஐஸ்வர்யவான் இவ்வளவு நேரம் சொன்னேன், ஆனா ஏன் அவர் ஐஸ்வர்யவான்ங்கிறத நீங்க பார்க்கணும்னா, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மி நிமித்தம் என்னதான் மாறினாரா? தரித்திரராக மாறினார். ஏன் அவர் தரித்திரராக மாறினாரா? உங்களை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும் பொருட்டு அவர் என்னாரா? அப்ப இயேசு சிலுவையில தரித்திரம் ஆயிட்டாரா? இனிமேதான் ஆக போறாரா? ஆனார். அப்ப அவர் எப்போ சிலுவையில தரித்திரரா மாறினாரோ அப்போதே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். பிலீவ் தட். ஒரு குழந்தை கூட இல்லைங்க ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா தேவன் என்ன சொன்ன, என்ன சொன்னாரு ஆபிரகாம பார்த்து? இன்னையிலிருந்து உன் பேர் என்னது? ஆபிராம் என்று எண்ணப்படாமல் இன்னையிலிருந்து உன் பேர் என்னது? அப்படின்னா என்ன? அநேக பிள்ளைகளுக்கு அப்பா. எங்க ஒரு பிள்ளை இருந்தாதான் அப்பான்னே சொல்ல முடியும். ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனா எப்படி சொல்ல சொல்லிட்டாரு? அநேக பிள்ளைகளுக்கு அப்பா. அப்போ தேவன் என்ன கத்து தராரு? எப்போ உன் அனுபவத்தில் நீ இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இல்லாம இருக்கலாம், ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற. அப்ப நான் சொல்றேன், நீ ஐஸ்வர்யவான் என்று நீ விசுவாசி, அதை நீ பேசு. நிஜமாகவே உன் வாழ்க்கையில நீ அப்படி இருக்க ஆரம்பிப்ப. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஐஸ்வர்யவான்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தேவன் ஒரு புது அனாயிண்டிங் உங்க மேல வைப்பார், ஒரு புது அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில அவர் வைப்பார். ஹல்லேலூயா. என் கை ஏந்தி நிக்காது, என் கை வாரி வழங்கும். அதை விசுவாசிக்கிறபடியினால் அந்த விசுவாசத்தின் அடையாளமாக நாம் தேவனுக்கு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. எஸ். அவர்கள் பொக்கிஷத்தை திறந்து தேவனை ஆராதித்தார்கள். உங்க உள்ளம் தேவனுக்கு திறக்கப்படுகிறது என்பதின் அடையாளம் தான் உங்களுடைய பர்சு திறக்கப்படுவதன் அடையாளமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். அவர் ஏழை கிடையாது. ஏன் தேவனுக்கு கொடுக்குறீங்க? தேவன் உங்களுக்கு கொடுத்தா என்று கொடுப்பதன் மூலம் அறிக்கை செய்கிறீர்கள். அவருக்கு தேவை இருக்கிறதுனால நீங்க கொடுக்கறது இல்ல, அவரை கனம் பண்றதுக்காக கொடுக்குறீங்க. ஆமென். ராஜாவை கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்கிறோம். ஆமென். அவரை கனம் பண்ணுகிற நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். ஆமென். கைகள் எடுத்துக்கொள்வோம். அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் என் செழிப்பினாலும்
என் செல்வங்களினாலும் என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். என் தேவனுக்கு சிறந்ததை முதலானதை நான் கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். என் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். எஸ், கோல்ட் ஆஃபரிங். ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் இஸ் கோல்ட். கர்த்தர் பெரியவர். ஆமென். பாருங்க, தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு இப்ப தானே சொன்னேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குது பாருங்க. அதான் பேசுனா உடனே நடக்கும். அதான் மேனிஃபெஸ்டேஷன். செவ்வாய்க்கிழமை நான் பேசினேன், செழிப்பை பத்தி பேசினேன். செவ்வாய்க்கிழமை பார்த்தா நம்ம ஆட்கள் ரிங்கா கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இது வெறும் கேட்கிற சபை இல்ல, செஞ்சு காட்டுற சபை. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர் பாருங்க. இனி வர நாட்கள் எல்லாம் கோல்ட் ஆஃபரிங் எடுப்போம். இப்பவுமே அப்படித்தான் ஆயிட்டு இருக்குது. இனி வரநாள்ல கொடுக்க போறோம். ஏன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு, எனக்கு தேவன் கொடுத்தார் ஆகையால் நான் கொடுக்கிறேன். இதுக்கு பேர் கிவிங். ஆனா விதைத்தல் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, எனக்கு அறுவடையே தேவன் தரப்போகிறார், அதை விசுவாசிப்பதால் நான் விதைக்கிறேன். கிவிங்கிறது உங்களுக்கு வந்ததுல இருந்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா விதைத்தல்ங்கிறது, எனக்கு ஒன்று வரப்போகிறது ஆகையால் நான் கொடுக்கிறேன். அதுக்கு பேர் விதை. சிலர்லாம் விதைச்சதே கிடையாது அவங்க வாழ்நாள்ல. பாருங்களேன், அந்த ஏழை அந்த பெண்ணு கிட்ட வந்து எலிசா வந்து கேக்குறான், முதலாவது அடைய கொண்டு வா அப்படிங்கிறான். உங்களுக்கு பார்த்தா புடுங்கி சாப்பிடற மாதிரியே இருக்கும். என்னையா இது, அந்த மாவை இத்தனையோண்டு மாவு வச்சிருக்கு, அதுல ஃபர்ஸ்ட கொண்டு வா, ஃபர்ஸ்ட கொண்டு வான்னு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, எலியாவின் தேவைக்காக எலியா கேட்கல. ஏன்னா எலியாவுக்கு தேவைப்பட்ட காக்காவை கொண்டே அவர் கொடுத்துருவாரு. அப்ப ஏன் இந்த ஏழை விதவை கிட்ட கேட்க சொல்றாருன்னா, அவளுடைய தேவையை தேவன் சந்திக்க விரும்பினார், ஆகையால் கேட்க சொன்னார். நான் சொல்றேன், நீ காலையில கூட நல்ல விதைகளை விதைங்க. நாம நீட் அப்படின்னு சொல்றோம் கடவுள்கிட்ட. கடவுள் சொல்றாரு சீட் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க நீட். அவர் என்ன சொல்றாரு? சீட் அப்படிங்கிறாரு. தேவை இருக்கிறதே அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு விதை இருக்கிறதேங்கிறாரு. எத்தனை பேருக்கு விலகுதுன்னு தெரியல. ஏன்னா விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவனுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் காட். சிலர் சிலர் கொடுங்க, சிலர் விதைங்க. கடவுள் உங்களுக்கு என்ன திராணி கொடுத்துருக்கிறாரோ, என்ன விசுவாசம் கொடுத்துருக்காரோ, அதிலிருந்து செயல்படுங்க. நான் சொல்றேன், தரித்திரம் உடையும், செழிப்பு உங்க வாழ்க்கையில உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் அப்படிப்பட்ட வார்த்தையும் இந்த இடத்துல பேசுகிறபடியால் அது உங்க வாழ்க்கையில வருவது நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல் பாடும் பொழுது முன்பாக வந்து நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க ஏழையா இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லுங்க, நான் ஏழையா இருக்க மாட்டேன், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன், 100 மடங்கு நான் திரும்ப பெறுவேன், வானம் திறந்து என் மேல கொட்டும் என்கிற விசுவாசத்தோடு கூட அதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அவிதமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்க. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். Thank you so much Father. Thank you so much for your wonderful word. Thank you so much for your revelations. உங்ககிட்ட இருந்த வருகிற வார்த்தைக்காக, வெளிப்பாட்டுக்காக நன்றி. எங்ககிட்ட இருந்து பிடுங்கிற தேவன் அல்ல, எங்களுக்கு நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். God bless our people. God bless you. God bless you. God bless you. சாயங்காலம் 6 மணிக்கு சர்வீஸ் இருக்கு. சாயங்காலம் வர்றவங்க வரலாம். சாயங்காலம் 6 மணிக்கு. ஹல்லேலூயா. எஸ். ஹல்லேலூயா. Glory to God. சகோதரர் பாலசேகர் அவர்கள் பேசின வாழ்வை மாற்றும் தெய்வ வார்த்தைகள் டிவிடி, MP3 மற்றும் பென்டிரைவில் வடிவில் கிடைக்கிறது. பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0462-49-50-350 மற்றும் 9578-20-4750.